अतिमानुषशीलवृत्तवेषैः अतिवृत्तामरविक्रमप्रतापैः अतिलङ्घितसर्वलोकसाम्यं वरये वैष्णववैभवावतारम्। स्वामी कुरत्ताळ्वान् தம்முடைய பஞ்சஸ்தவத்திலே சாதித்த அத்புத ஸ்லோகம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்களை பண்ணி அருளுகிறான். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி, இந்த அவதாரங்களெல்லாம் எதற்காக? மனுஷர்களாலே செய்ய முடியாமல், தெய்வங்களாலேயும் செய்ய முடியாமல், பிரம்மாவை போன்ற பெருப்பெருத்தவர்களாலேயும் செய்ய முடியாத அபாரமான சேஷ்டிதங்களை தன்னுடைய பக்தர்களுக்காக செய்து அருள்கிறான் பகவான். அப்படி பண்ணின அவதாரங்கள் எத்தனையோ அவதாரங்கள், மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரளாய், முன்னுமி ராமனாய் தானாய், பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்கிற திருவங்கியாழ்வாருடைய திருவாக்கியின்படி அவதாரங்கள் எத்தனையோ எத்தனையோ. அஜாயமானஹா பகுதா விஜாயதே சாஸ்திரம் சொல்லித்து, பகூனிமே வதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா, வேத்தியனான கீதாச்சாரியனுடைய திருவாக்கு, சன்மம் பல பல செய்து வைதிகரான நம்மாழ்வாருடைய திருவாக்கு, இவர்கள் எல்லாரும் எத்தனையோ அவதாரங்களை பகவான் பண்ணுகிறான் என்று கொண்டாடுகிறார்கள். அதில் மனுஷனாக பிறந்த அவதாரங்கள் பல, மிருகமாக பிறந்த அவதாரங்கள் பல, தனித்து மனுஷனாக ராமன், கண்ணன் முதலான அவதாரங்களை பண்ணினான், மீனாக, ஆமையாக தனித்து மிருகமான அவதாரங்களை பண்ணினான். சில பேர் மனுஷ அவதாரத்தை ஆதரிப்பர்கள், ராமனுக்கும் கண்ணனுக்குமே பிரீதி. சில பேர் மிருகமான அவதாரத்தை ஆதரிப்பர்கள், மத்ஸ்ய கூர்ம வராகத்திடத்திலே பிரீதி. இருந்தாலும் இந்த இத்தனை அவதாரங்களுக்குன்னு ஓரொரு தனி சிறப்பு. மத்ஸ்யாவதாரத்துக்குன்னு என்ன ஏற்றம்? முதல் முன்னமே வந்து பிறந்ததுங்கிற ஏற்றம், இது மத்ஸ்யத்துக்கு உண்டானது. கண்ணனுக்கு என்ன ஏற்றம்? கீதையை நமக்கு அனுகிரகித்தான்கிற ஏத்தம். ராமனுக்கு என்ன வைபவம்? உலகத்தவர்கள் தாய் தந்தையர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என ஆச்சாரசீலனான ராமன் பிறந்து வழிநடத்தி காட்டினது ராமாவதாரத்துக்குண்டான வைபவம். இப்படி ஒன்னொன்னு ஓரொரு ஏத்தம் இருந்தாலும் நமக்குன்னு ஏற்பட்ட அவதாரம் இது. ராமாவதாரம் ஆருக்காக? ராவணனை கொல்வதற்காக இருக்கலாம், மற்றொரு விபீஷணனை அங்கீகாரம் பண்ணுவதற்காக இருக்கலாம். கிருஷ்ணாவதாரம் அர்ஜுனனுக்கு கீதை சொல்லுவதற்காக, பஞ்சபாண்டவர்களுக்காக தூது நடப்பதற்காக இருக்கலாம். மத்ஸ்ய கூர்மத்தை பற்றி அவ்வளவா நமக்கு தெரியவே தெரியாது. ஆருக்காகவோ வந்து திருவவதாரம் பண்ணினான் பகவான். ஆனால் நம்ம போன்ற சிறுவர்களுக்காக ஞானத்திலே பெருக்காமல், ஞானத்திலே சிறுத்து, பக்தியிலேயே சிறுத்து கிடக்கிற நம்ம போன்றவர்களுக்கு ஒரு அவதாரம் உண்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு சிறுக்கனான சிறியவனுக்காக இந்த பத்து அவதாரங்களிலே ஒரு தனித்த அவதாரம் பண்ணினான் பகவான். அதை பத்தி தான் பெரியோர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். அதி மானுஷ சீலவிருத்த வேஷைகி, இவ்வளவு அவ்வளவுன்னு மனத்துக்கு எட்டாதபடியான அவதாரம் உண்டு. அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைகி, தன்னுடைய வீரிய, சௌரிய, தேஜஸ், பராக்கிரமம் எல்லாவற்றையும் உலகத்தோருக்கு உணர்த்துவதற்காக ஒரு சிறு குழந்தைக்காக தானும் தூணுக்கு மத்தியத்தை வந்து தோன்றினான். அதை பத்தி பராசர பட்டர் தெரிவிக்கிறார். மனுஷனான அவதாரத்தை தனியா அனுபவிக்கிறவா அத்தோடு நிற்பர்கள், விலங்காக அவதாரத்தை அனுபவிக்கிறவா அத்தோடு நிற்பர்கள். எதே போல பாலை தனியா சாப்பிடுறவன் அதை மட்டும் சாப்பிட்டு பார்க்கறான், சர்க்கரைய தனியா சாப்பிடுறவன் அதை மட்டும் சாப்பிட்டு பார்ப்பான். பாலையும் சர்க்கரையும் கலந்து ஒருத்தன் குடித்து பார்த்தால் மறுபடியும் தனியா சர்க்கரை தனியா பால் பக்கம் போவனா? போக மாட்டானே, சேர்ந்து அனுபவிக்கத்தானே பார்ப்பன். அதே போல பசன்னு ஔத்பத்திகம் கடனாத்புதம், ரெண்டு சேர்ந்தது. மனுஷனாக நிறைய அவதாரம், விலங்காக நிறைய அவதாரம், இந்த ரெண்டு சேர்ந்த அவதாரமாம். ஒரே அவதரித்தான் பகவான் தானும் தூணுக்கு மத்தியத்திலே தோன்றினான். அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவன். பெரியாழ்வார் ரொம்ப அழகா மங்களாசாசனம் பண்ணினார். நம்மாழ்வாரும் தெரிவித்தார், அந்திப்போது அவுணன் உடலிடந்தானே என்னும் அலகடல் கடைந்த வாரமுதே. ஆறமுதாக பகவான் திருவவதாரம் பண்ணினான். சஹஸ்ரநாமத்தில் அவனை பத்தி சொல்லித்து, நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான், நாரசிம்ம வபுஹு, நிருசிம்ம பெருமானாக அவதரித்தான் பெருமான். ஆருக்காக? ஒரு பிரஹ்லாதனுக்காக. சிறியவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேணும் என்று ஒரு அடியவனுக்காகவும் சர்வலோக மகேஸ்வரன் கீழே வந்து பிறப்பன் என்கிற சரித்திரத்தை கேள்விப்பட்டா நமக்கு என்ன நம்பிக்கை பிறக்கும்?
அந்த குழந்தைக்காக வந்தவன் நம்மையும் கைவிட மாட்டான், அவசியம் வருவன்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுமே, அந்த எண்ணத்தை நம்பிக்கையை கொடுக்கிற ஒரே அவதாரம் நிருசிம்ஹாவதாரத்துக்கு உண்டான சீர்மை. அந்த அவதாரம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஓடின. ஏதோ யுகத்திலே நரசிம்ம பெருமானுடைய அவதாரம் ஹிரண்யகசிபுவை முடித்தான், பிரகலாதனை ரட்சித்து கொடுத்தான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் பிறப்பது சாதுக்களை ரட்சிக்க பிரகலாதன போன்ற சாதுக்களை, துஷ்டர்களை முடிக்க ஹிரண்யகசிபு போன்ற துஷ்டர்களை, தர்மத்தை நிலைநிறுத்த எது தர்மம், இந்த பிரகலாதங்கிற குழந்தை தகப்பனார பார்த்து சொன்னானே எங்கு முழன் கண்ணன், எல்லா விடத்திலும் கண்ணன் உண்டு, துவையஸ்தி மையஸ்தி ச உர்வியாமஸ்தி உதகேஷு ஜாஸ்தி சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி, எங்கும் இருக்கிறான், எப்போதும் இருக்கிறான், உன்னிலும் உளன், என்னிலும் உளன், இன்னின்ன துரும்பிலும் உளன், இந்த தூணிலேயும் இருக்கிறான், துரும்பிலேயும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான்ங்கிறது தர்மம், குழந்தையினுடைய வாக்கியம் தர்மம். அந்த தர்மத்தை உலகத்திலே நிலைநிறுத்தி தான் எல்லா இடத்திலும் உண்டுங்கிறத காட்டுறதுக்காக நிருசிம்மனுடைய திருவவதாரம். ஆனா நாம அந்த பாக்கியத்தை இழந்துட்டோமே, நாம பிரகலாதன் பிறந்த காலத்துல பிறக்கவில்லை, நிருசிம்ம பெருமான் அவதரித்த காலத்திலே பிறக்கவில்லை, நாம் இருக்கிறது கலிமுத்தினை இந்த காலத்திலே, அவன் பிறந்ததோ எப்பொழுதோ. அழுவார் ரொம்ப அழகா தெரிவித்தார், பின்னானார் வணங்கும் சோதி, பிற்பட்டவர்கள்லாம் தன்னை இழந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கெங்கு மலைய கண்டானோ பகவான் அங்கெல்லாம் நிருசிம்ம பெருமானாக சேவை சாதிக்க தொடங்கினான். கிளியே நாம பார்த்திருக்கோம் அனுபவத்திலே, சோழ சிம்மபுரம் ஒரு மலை மேலே அக்காரக்கனியாக பெருத்த நரசிம்மனாக சேவை சாதிக்கிறான். அது ஒரு விதேசத்தை பத்தி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம் இந்த இடத்துல கூடியிருப்பது நிருசிம்மனுக்குன்னு எடுக்கப்பட்ட திவ்யதேசமான அபார பலம் பொருந்தின தன்னுடைய வீரிய சௌரிய தேஜஸ் எல்லாவற்றையும் எந்த குழந்தைக்காக காட்டி கொடுத்தானோ அவன் திருமுன்பாக தான் சேவை சாதிக்கிற அகோபிலம் சிங்கவேள் குன்னம் என்று சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிற திவ்யதேசம், சம்ஸ்கிருதத்தில் அகோபிலம்னு சொல்றார் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார். தன்னுடைய பக்தியிலே நனைக்கப்பட்ட ஈரச் சொற்களாலே சிங்கவேள் குன்னம் சிங்கவேள் குன்னம் என்று பல்லாண்டு பாடினார். பத்து கோஷரங்களாலே பெரிய திருமொழியில் முதல் பத்து ஏழாம் திருமொழி முழுக்க சிங்கவேள் குன்னத்துக்கு பல்லாண்டு பாடினார் ஆழ்வார். ஆக நாம் உணர வேண்டியது நமக்காக ஏற்பட்ட அவதாரம் நிருசிம்ம அவதாரம், அதை நாம் இழந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு திவ்ய தேசத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே சேவை சாதிக்கிறான். இதுல ஆச்சரியம் என்ன, கிருஷ்ணாவதாரம் பகவான் பண்ணினான் வடக்கே வடமதுரையில், அவன் எங்க சேவை சாதிக்கிறான்னு சொன்னா திருக்கண்ணபுரத்தே, திருக்கண்ணமங்கையிலே, திருக்கண்ணங்குடியிலே, திருக்கோவலூரிலேன்னு சொல்லுவா. ஆச்சரியர் ரெண்டையும் எப்படி ஒட்ட வைக்கிறது, பிறந்தது வடமதுரை ஆனா சேவை சாதிக்கிறது அர்ச்சையாக இந்த இடத்திலே எப்படின்னு கேள்வி பிறக்கும். ஆனா இந்த திவ்யதேசத்துக்கு என்ன ஏற்றம் தெரியுமா, எங்கு பிறந்தானோ அங்கேயே சேவை சாதிப்பது இத்திவ்யதேசத்துக்குண்டான வைபவம். ஒரு தூணிலே தோன்றினான், அந்த தூணே இன்னைக்கு கருடாத்ரிங்கிற பெரிய மலையாக நின்று அந்த சைலத்துக்கு மேல பகவான் சேவை சாதிக்கிறான். பிளந்தது தூண், புறப்பட்டது சீயம், எந்த இடத்துல தூண் பிளந்து சிங்கமான நரசிம்ம பெருமான் புறப்பட்டானோ அந்த தூணேதான் இன்னைக்கு மலை, அந்த தூணேதான் அகோபிலம், அந்த தூண் மேல எங்க பிளந்திருக்குமோ அங்கதான் கடைசியாக பகவான் சேவை சாதிக்கிறான். ஆக விதேசத்துக்கு ஏத்தவென்ன, விபவாவதாரம் சிறந்தது நிருசிம்ம பெருமானுடையது, அதுவே எங்கு நடந்ததோ அதே இடத்துல கொண்டு இன்னைக்கு சேவை சாதிப்பது அகோபிலமான பெருமானுக்குண்டான வைபவம். எந்த இடத்துல நரசிம்மன் இல்லேன்னு சொல்ல முடியும், கண்ணன் கீதாச்சாரியன் சொன்னான், மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி, அர்ஜுனா என்னால ஜெகத்து முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது, நான் இல்லாத இடம் கிடையாது, சூத்திரே மணிகணாவித மயி சர்வமிதம் புரோதம், உலகம் அத்தனை என் இடத்திலே இயைந்து கிடக்கிறது அர்ஜுனா, என்னை விட்டு பிரிக்க முடியாது, அத்தனை இடத்திலே நான் வியாபகன். கண்ணன் சொன்னதோட சரி, ஆனா அந்த வியாப்தியை காட்டினதாருன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது, ந நாரசிம்ஹாத் அதிகச்சதோ தேவஹா ந தீர்த்தமன்யத் பவநாச ஹேதோஹோ ந கருடாத்ரேஹே அபரோஸ்தி சைலஹா ந பவஜந்தோஹோ அபரோஸ்தி யோகி. சிறந்ததாருன்னு பார்த்தோம்னா ந நாரசிம்ஹாத் அதிகச்சதோ தேவஹா, தேவர்களுக்கெல்லாம் தேவன் பகவான், மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ தேவர்களுக்கு நரசிம்ம பெருமானுக்கும் அவ்வளவு ஏற்றம். மனுஷர்களுக்கெல்லாம் தேவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்களுக்கே நரசிம்ம பெருமான் ஏற்றம் படைத்தவன், அவனை காட்டிலும் சிறந்த தெய்வம் இல்லை. ந தீர்த்தமன்னது பவநாச ஹேதோஹோ, பவநாசினியாக நம்ம சம்சாரத்தை தொலைக்க வல்ல பெரிய நதியானது அந்த திவ்யதேசத்தை பிரவகிக்கிறதான்.
அதை காட்டிலும் சிறந்த தீர்த்தம் கிடையாது. தீர்த்தம் எதற்காக? தாகத்தை தணித்துக் கொள்ள. அது வெளியில இருக்கிற தீர்த்தம். ஆனா இந்த தீர்த்தமானது அந்த திவ்யதேசத்துல பிரவகிக்கிற தீர்த்தம் என்ன பண்ணும்? தாகத்தை போக்கும். எது தாகம்? நரசிம்மனுடைய திருவடிகளை அனுபவிக்க வேணுங்கிற பக்தனுடைய தாகம், அதை போக்குகிற தீர்த்தம்னா இது. இன்னொன்னு எதை போக்குறது? சம்சாரங்கிற பெரிய சிரமத்தை போக்கி பகவானுடைய திருவடிகளை காட்டும். கருடாத்ரேகே அபரோஸ்தி சைலகா, கருட சைலமான மலை அதை காட்டிலும் சிறந்த மலை கிடையாது. ந பவஜந்தோஹோ அபரோஸ்தி யோகி, பக்த ஜந்துவாக ந பக்த ஜந்தோஹோ, நிருசிம்ம பெருமானுடைய திருவடி தொழுதவர்களை காட்டிலும் சிறந்த யோகிகள் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட திவ்யதேசம் அகோபிலம். அகோபிலம்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்ப்போம். திவ்யதேசத்துக்குண்டான வைபவங்களை பார்ப்போம். பகவான் 9 நரசிம்மர்களாக அங்க எப்படி சேவை சாதிக்கிறான்றத பார்ப்போம். எல்லாத்துக்கு மேல எது முக்கியம்னா, 10 பாசுரங்களாலே திருமங்கி ஆழ்வார் அகோபிலன் பகவானை எப்படி அனுபவித்தார்ங்கிறது அத்தையும் சேர்த்து நாம் அனுபவிப்போம். முதல்ல பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி 108 திருப்பதி அந்தாதி அனுகிரகித்தார். ஒரு திருப்பதிக்கு ஒரு பாசுரம். அதில் இந்த திவ்யதேசத்துக்காக அழகான ஒரு பாசுரத்தை சுவாமி அமைத்தார். வாழ் குமரன் மேல் கனக வஞ்சகன் மேல் ஓர் முகத்தே சூர் கருணையும் முனிவும் தோன்றியவாறு கேழ்கிளரும் அங்கவேள் குன்ன அழல் சரபத்த பிளந்த சிங்கவேள் குன்னத்தினார்க்கு. சிங்கவேள் குன்னம், இந்த சுவாமி சிங்கவேள் குன்னம்னு சொன்னார். திருமங்கி ஆழ்வார் சிங்கவேள் குன்னம்னு சொன்னார். இதெல்லாம் அதெல்லாம் சிங்கவேள் குன்னம் என்னாலும் சிங்கவேள் குன்னம் என்னாலும் ஒரே அர்த்தத்திலே பிரயோகம். அகோபிலங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு வேற அபிப்பிராயம். முதல்ல சிங்கவேள் குன்னம்னா என்ன? சிங்கம் நரசிங்கம் தெரிஞ்சுட்டோம், நாமும் சிம்ஹம்ங்கிறது. வேள் வேள்னா குமரன், இளையவன், அழகன். வேள்னா காமவேள்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அழகன் சிங்கம், அழகு படைத்த சிங்கம். சிங்கவேள் குன்னம், அழகு படைத்த சிங்கத்தினுடைய பெரிய மலை இருக்கே அதைத்தான் சிங்கவேள் குன்னம்னு கொண்டாடுகிறார் சுவாமி. உடனே நமக்கு சந்தேகம் வரும், சிங்கம் எங்கேயான அழகா இருக்குமா? பார்த்தாலேயே பயங்கரமான ரூபம். பிரம்மாதி தேவர்கள்லாம் கிட்டக்க போக அஞ்சு நடுங்கி நிற்கிறார்கள். ஆழ்வார்கள்லாம் என்னமோ அழகு அழகுன்னு பாசுரமாயிட்டு இருக்காளே நரசிம்ம பெருமானே என்னான்னு நமக்கு தோணும். இது திருமேனியில இருந்த அழகப்பத்தி மட்டும் பாசுரம் கிடையாது, திருவுள்ளத்திலே இருந்த அழகப்பத்தின பாசுரம். என்ன அழகு திருவுள்ளத்திலே? ஒரு குழந்தைக்காகவும் வந்து தோத்துவோம் சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷித்தம், தன் அடியவனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கணுங்கிற ஒரு ஆசை திருவுள்ளத்தில் இருந்ததே, அந்த இளைய ஆசைக்கன்னா முதல் அழகு திருமேனி. அழகு இருக்கட்டும், அழகு இல்லாத போட்டோம், திருமேனியும் அழகுதான். இப்ப இல்லை நீங்க சொல்லல, ஆனா திருமேனியை விட திருவுள்ளத்துக்குண்டான அழகு சிங்கவேள் குன்னம்னார். அதுக்கு மேலதான் தெரிவித்தார், இல்ல இல்ல திருமேனிக்கே அழகு. என்ன ஆழ்வார் பாசுரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அழகன் ராமன்னு சொல்லல, கண்ணன் அழகன்னு சொல்லல, நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமான். பெருமானை பத்தி திருமங்கி ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவான்னு 10 பாசுரம் பாடினார். அந்த அழகன் எங்கேன்னு வச்சுட்டாரு தெரியுமா? ஆழ்வார் தானே, அழகியான் தானே அறிவுருவம் தானே, அழகியான் தானே ஆர் அழகன் அறிவுருவம் தானே. ராமன் என்ன பண்ணுவான்? பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் ரூப ஔதாரிய குணைகி, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம், கண்டவருடைய மனத்தையும் கண்ணையும் பறிச்சு நாடா ராமன்னர். கண்ணனை பத்தி ஆழ்வார் தெரிவித்தார், கண்டவரதம் மனம் வணங்கும் கண்ணபுரத்தம்மான். பார்த்தவாழ்லாம் கண்ணனுடைய திருவடியில தம் மனசை போட்டுட்டு போடுறாளாம், அவ்வளவு அழகா. இந்த கண்ணனுக்கு ராமனுக்கு அழகு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆழ்வார் தெரிவித்தார், இந்த அழக பார்க்கிற வரைக்கும், எந்த அழகு? நரசிம்ம பெருமானுடைய அழக சேவிக்கிற வரைக்கும் ராமகிருஷ்ணர்கள் அழகுன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். இப்ப இந்த பெருமானை சேவிச்ச உடனே என்ன தோத்திட்டு? அழகியான் தானே அறிவுருவம் தானே, அறிவுருவம்னா தான் அழகு, அழகுன்னா தான் அறிவுருவம். அழகுங்கிறதுக்கு வேற பெயர் நிருசிம்மன்னு பேரா? நிருசிம்மனுக்கு அழகு இருக்கு இங்க ஆழ்வார் சொல்ல வரல. அழகுங்கிறதுக்கு ஒரு பேர் உண்டுன்னா நிருசிம்மன்னு பேர் வச்சுட்டா. அழகியான் தானே அறிவுருவன் தானே, இதை நேர எங்கிருந்து தமிழ்படுத்தினார் ஆழ்வார்? நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான். சம்ஸ்கிருதத்துல சஹஸ்ரநாமாத்யாயத்துல பீஷ்மாச்சாரியர் தெரிவித்தார், நாரசிம்ம வபுஹு நிருசிம்மனாக வபுகுங்கிற திருமேனி, திருமேனியை கொண்டான் ஸ்ரீமான். இங்க ஸ்ரீமான்னா ஸ்ரீதேவி நாச்சியாரோட கூடியிருக்கிறவை ஸ்ரீமத்துவம் அண்ணு. என்ன ஸ்ரீமத்துவம்? அழகான திருமேனியோட கூடியிருந்தவன் ஸ்ரீமான் பட்டம் கட்டினார் வேதவியாசன் பீஷ்மாச்சாரியன். அந்த அழகியான் தான் சிவ சாதிக்கிறான், பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி சாதிக்கிறார். வாழ் குமரன் மேல் கனக வஞ்சகன் மேல் ஓர் முகத்தே சூழ் கருணையும் முனிவும் தோன்றியவாறு. ரெண்டா பெருமாள் சேகரத்துக்காக ஆரம்பித்தாராம். இதுக்கு தான் அகடித கட்டணா சாமர்த்தியம்னு சொல்லுவர்கள் சம்பிரதாயத்தை.
சேராத ரெண்டு விஷயத்தை சேர்த்தல். எந்த ரெண்டு சேராது? மனுஷனான தன்மையும் மிருகமான தன்மையும் சேராது, ரெண்டையும் சேர்த்துட்டான். தலைக்கு மேல சிங்கமான தன்மை, கிழக்கு கீழே மனுஷனான தன்மை, சேராத ரெண்டு. ஆச்சரியப்படுறாரு பெருவாள் எங்கார். அதை சேர்த்ததே எனக்கு பெருசா தோணலைன்னா, அதை சேர்க்கறதுன்னா ஏதோ ஒட்ட வச்சா கூட ஒட்ட வச்சு விடலாம். ஆனா எதை சேர்த்திருக்கான்னு தெரியுமா? வாழ் குமரன் மேல் கனக வஞ்சகன் மேல். ஒரு பக்கம் கனக வஞ்சகனான ஹிரண்யகசிபு எதிரி, மற்றொரு பக்கம் வாழ் குமரனான பிரகலாதன் பக்தன். இந்த ரெண்டு பேரிடத்திலையும் ஒரே காலத்துல குணத்தை காட்டணுமா? எப்படி காட்டிருக்காங்கன்னா, ஓர் முகத்தே சூழ் கருணையும் முனிவும் தோன்றியவாறு. ஒரு பக்கம் ஹிரண்யகசிபு நடத்துல அபார கோபம், இன்னொரு பக்கம் பிரகலாதன் இடத்துல அபாரமான பிரீத்தி கருணை. கருணையும் ஒரே சமயத்துல காட்டுறான், கோபத்தையும் ஒரே சமயத்துல காட்டுறான். சுவாமி ஆச்சரியப்படுறார், இந்த மனுஷனையும் மிருகனையும் கலந்தது எனக்கு பெருசா தெரியல. இப்போ கோபமும் கருணையும் ஒரே சமயத்துல ஒருத்தன் இடத்துல வர முடியுமா? சேர்த்துட்டானே. ஓர் முகத்தே சூழ் கருணையும் முனிவும் தோன்றியவாறு கேள் கிளறும் அங்கவேள் குன்ன அழல் சரபத்த பிளந்த. அந்த நிசும்ம பெருமான் பண்ணின பெரிய சேட்டித்தத்தை சொல்றார். கேள் கிளறும் அங்கவேள் குன்ன, அங்க வாழ்னா காமனுடைய உடம்பை எரித்தவனான பரமசிவனார். அந்த பரமசிவனார் சரபங்கிற மிருகத்தினுடைய உருவை கொள்ள நிசும்ம பெருமான் ஹிரண்யகசிபு முடித்தான். கொன்ற பிற்பார் அபார கோபம், ஆறு கிட்டக நெருங்க முடியவில்லை. தேவர்கள் சிவபெருமானை சரணம் பத்த அவனே சரபங்கிற மிருகத்தை ஏவ அது நிசும்ம பெருமானுடைய போர் தொடுக்க வந்து அத்தையின் தன்னுடைய கூர்ணகத்தாலே கொன்று முடித்தான் நிசும்ம பெருமான். சரபத்த பிளந்த சிங்கவேள் குன்னத்தினார்க்கு. ஆ சரபத்தை நிசும்ம பெருமான் கொன்று முடித்தான். பிள்ளைபெருமாள் ஐயங்கார் சுவாமி காட்டினார். அத்தோடு நில்லாமல் எந்தெந்த புராணம் உண்டோ எல்லா புராணத்தை நோக்கி பார்த்தாலும் சரபத்தை நிசும்ம பெருமான் கொன்று முடித்தான்னு தான் சரித்திரமே தவிர, உலகத்தில் அப்படி இப்படி இந்த சரித்திரத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லி கொண்டு வந்துள்ளார்கள். அதான் நியாயத்தை சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டுமே தவிர மாத்தி பேசுறது அபிப்பிராயம் இல்லை. பிரம்மாதி தேவர்களே நடுங்கி போனவன் ஆறு, ஒரு சரபத்துக்கு பகவான் அடங்க போவது கிடையாது. அடங்குவன் ஆருக்காக? ஆருக்குங்கிறத சொல்லிட்டார் வாழ் குமரன் மேல். ஒரு குழந்தைக்கு அடங்குவன், ஒரு சரபத்துக்கும் அடங்க மாட்டான் பகவான். குழந்தைக்கு அடங்கினானே இப்படிப்பட்ட சரபத்துக்கு அடங்க மாட்டானா? அதான் சேராததை சேர்த்தது. எதது சேராததை சேர்க்கிறான்? கோப பிரசாதங்கள் சேராது, சேர்த்தான். மனிதனான தன்மையும் மிருகமான தன்மையும் சேராது, சேர்த்தான். இதை சேராத எல்லாத்தையும் சேர்த்த பகவான் சிங்கவேள் குன்னத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த குன்றம் குன்றம்னு சொல்லிட்டு இருக்கமே எங்க போகணும் சாமி? இத்தனை அழியா நிசும்ம வைபவமே சொல்லிட்டு இருந்தீர்னா அந்த சிங்கவேள் குன்னத்தை எப்படி போகணும்? கேட்கணும்னு ஆசையா இருக்கேன், பகவானை போய் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கேன்னா ரொம்ப தள்ளி போக வேண்டாம். வடநாட்டு திவ்யதேசங்கள் 12 திவ்யதேசங்கள், 20 சோழம், 29 பாண்டி, 108 திவ்யதேசங்களிலே 40 சோழ திவ்யதேசம், பாண்டி நாடு 18, தொண்டநாடு 22, நடுநாடு 2, மலநாடு 13, வடநாடு 12 திவ்யதேசங்கள். அதிலே அழகாக நாம ஆந்திர மாநிலத்தை அமைந்துள்ள பெரிய மலையிலே பகவான் தானும் சேவை சாதிக்கிறான். நல்லமலா மலையில் ஆர்லகட்டாவிலிருந்து ஒரு 15 மைல் தொலைவிலே கர்னூல் வழியாகவும் போலாம்னு சொல்லுவார்கள். கடப்பாவிலிருந்து ஒரு 40 மைல் தொலைவிலே பகவான் தானும் சேவை சாதிக்கிறான். அற்புதமான கிரியான மலைக்கு மேலே அந்த மலையைத்தான் அந்த திவ்யதேசத்தை அகோபிலம் சிங்கவேள் குன்னம்னு சொல்றோம். இதுக்கு ரெண்டு பேர் காரணம் சொல்ற. அகோபிலம்ங்கிற பேர் ஏன் வந்தது? அகோ பலமானபடியால அகோபிலம் அப்படின்னு சொல்றார். இல்ல பிலம், பிலம்னா பெரிய குகை, அந்த குகைக்குள்ளே கருடன் இருந்து தபஸ் பண்ணினபடியாலையும் அகோபிலம்னு சொல்லுவார்கள். ரெண்டுத்துக்கு ஸ்லோகம் பார்த்தோம்னா அகோ வீரியம் அகோ சைரியம் அகோ பாகு பராக்கிரமஹ நரசிம்ஹ பரம் தெய்வம் அகோபிலம் அகோபலம். இந்த தேவர்கள்லாம் கொண்டாடினா என்ன சக்தி, என்ன சக்தி! ஹிரண்யகசிபை கிழித்து புகட்டான், ஒன்றுமில்லாத சரபேஸ்வரனை முடித்தான் பகவான். இந்த சக்தி எல்லாம் பார்த்து தேவர்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கா, அகோபலம் அகோபலம். என்ன பலம் நிசும்ப பெருமானுக்குங்கிறது தான். அவனுடைய பலம்ங்கிறத பத்தி பெருசா ஒண்ணும் இல்லை. பகவானுக்கு இல்லாத பலம் இன்னொருத்தனுக்கு வந்துட போறதா? எதுக்கு அந்த பலத்தை கொண்டாடுறா? அதை ஒரு குழந்தைக்காக பயன்படுத்தினானேங்கிறது அவனுக்கு இருக்கிற ஏத்தமே தவிர இந்த பலம்ங்கிறத அவனை பத்தி கொண்டாட வேண்டாம். பிரபாவம் அல்லது பகவானுக்கு ஸ்வபாவம், ஞான பக்தி முதலானவர்கள் நமக்கு எப்படி இருக்கணுமோ அதே போல ஐஸ்வர்யமே தேஜஸோ பலமோ எல்லாம் பகவானுக்கு இயற்கையான தன்மையிலே அறைந்திருக்கும். பின்ன ஏன் கொண்டாடுறா இவர்கள்? அது அவனே வச்சுக்காமல் நமக்காக பயன்படுத்தினானே, அதனால அகோபலம் அகோபிலம் சொல்லுவார்கள். அந்த திவ்யதேசம் இருக்கிற இடத்தை பார்த்தோம்னா இந்த மலையிலே 3 யோசனை தூரத்துக்கு, வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்குமாக 3 யோசனை தூரத்துக்கு சிறந்த திவ்யதேசமாக கொண்டாடப்பட்டுள்ளது.
அந்த இடத்துல சேவிக்கிறதுக்காக பகவான போனோம்னா கீழே ஒரு அகோபிலம் சின்னமலைன்னு சொல்லுவார்கள், மேல பெரிய அகோபிலமாக ரெண்டாக பகவான் தானம் செய்து சேவை சாதிக்கிறான். எகுவ திருப்பதி பெகுவ திருப்பதி என்று ரெண்டு சொல்லுவார்கள், திகுவ திருப்பதி எகுவ திருப்பதி. எகுவ திருப்பதிங்கிறது பெருசு, அது மேல சாதிக்கிறான். திகுவ திருப்பதிங்கிறது சின்ன இடத்துல சேவை சாதிக்கிறான் பகவான். முதல்ல இந்த சின்ன இடத்துல பகவான கீழ அகோபிலத்துல சேவிச்சுண்டு மேல அகோபிலத்துக்கு போனோம். கீழ அகோபிலத்தை போனோம்னா பிரஹ்லாத வரதனாக லக்ஷ்மி நிசிம்மனாக பிரஹ்லாதத்து அனுகிரகத்தை புரிந்து கொண்டே சேவை சாதிக்கிறான். இவனை நாம கீழே சேவிச்சுட்டோம்னா அதுக்கு மேல ஒன்பது நரசிம்மர்கள் மேல் அகோபிலத்திலே சேவை சாதிப்பார்கள். அகோபிலம் பெயர் காரணத்தை பார்த்தோம், சிங்கவேள் குன்னம் பெயர் காரணத்தை பார்த்தோம், இதெல்லாம் ஆறு சொல்லியிருக்கா எங்க சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அழகா நாரத பகவானிடத்திலே முனிவர்கள்லாம் சென்று பிரார்த்தித்தார்கள். உம தகப்பனார் பிரம்மா நிறைய விதேசங்களை பத்தி சொன்னார், நாங்களும் நன்னாத்தான் கேட்டோம், ஆனா என்னமோ கொஞ்சம் இந்த சிங்கவேள் குன்னத்தை பத்தி சொல்ல செய்தே எங்களுக்கு அனுஷ்டானத்துக்கு நாழிகை ஆயிட்டபடியால் சரியா கேட்கல, அந்த குறை தீர நீர் நமக்கு சொல்லி அருவணும். இனி எல்லாரும் சௌனகர்கள் முதலானவர்கள் பிரார்த்திக்க அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் சுவாமி, இந்த ஓரொரு திவ்யதேசத்துக்கு ஓரொரு ஏத்தம், கயைக்கு போறோம், காசிக்கு போறோம், கங்கைக்கு போகிறோம். கயைக்கு எதுக்காக போறோம், பிதருக்கள் பெரியோர்களுக்கு பிண்ட பிரதானம் பண்ண தர்ப்பணம் பண்ணுவதற்காக, பிதருக்களை ஆனந்திப்பிப்பதற்காக சந்தோஷம் ஏற்படுத்த கயாவுக்கு போறோம். கங்கைக்கு எதுக்கு போறோம், நற்கதி கிடைக்கும் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இது, திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், தீர்த்தமாடினால் மோட்ச பிராப்தி ஏற்படும், இதுக்காக கங்கைக்கு போய் சேர்றோம். காசிக்கு எதுக்கு போறோம், மந்திரோபதேசம் ஞானத்தை பெறுவதற்காக காசிக்கு போறோம். நாரதர் சொன்னார், நீங்க காசிக்கும் போக வேண்டாம், கயைக்கும் போக வேண்டாம், கங்கைக்கும் போக வேண்டாம், மோட்சம் வேணுமா, ஞானம் வேணுமா, பிதிருப்பிரித்தி ஏற்படமா, நம் மூணுத்துக்காகவும் அகோபிலத்திலே ஈஸ்வரனாக பகவான் தானும் சேவை சாதிக்கிறான். இந்த மூன்றுக்கும் உண்டான ஏத்தம் இவ்விடத்திலே வந்து உண்டு. இந்த அகோபிலத்துக்கு வட பாகத்திலே ரெண்டு யோஜனை தூரத்திலே நந்தியாசிரமமாக நந்திகேஸ்வரர் இருந்து இச்சைக்கும் தவம் பண்ணி கொண்டு சாதிக்கிறார்கிறது அந்த இடத்திலே சரித்திரம். அந்த நந்திகேஸ்வரருக்கு வரப்பிரதானம் பண்ணினான் பகவான். அத்தோடு நில்லாமல் இன்னும் கொஞ்சம் வடக்க போனோம்னா ஸ்ரீசைலம், அந்த ஸ்ரீசைலத்திலே தான் சிவபெருமான் இன்னைக்கும் இருந்து நிசிம்ம பெருமானை சேவித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். அங்க கிருஷ்ணா நதி ஓட அந்த நதி தான் இந்த திவ்யதேசத்துக்கு வடக்கு எல்லையாக அமைந்துள்ளது என்று நாரதர் சௌனகர் முதலானவர்களுக்கு இடத்தை பத்தி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். மேருமலைக்கும் கிருஷ்ணவேணிக்கும் தென் பாகத்திலே, பூர்வ சமுத்திரமான கிழக்கு சமுத்திரத்துக்கு மேற்கு பாகத்திலே ஒரு யோசனையிலிருந்து மூன்று யோசனை வரைக்கும் விஸ்தீர்ணமான அகோபிலம், இது மேலகோபிலம் என்னும் கீழத்திருப்பதியான கீழகோபிலம் என்னும் பிரிந்து சேவை சாதிக்கிறது. அந்த மலையே பெரிய கருடாத்ரிங்கிற மலை. இந்த கருடாத்ரி மலைக்கு என்ன ஏற்றம், அதுக்கு பேர் ஏன் கருடாத்ரின்னு வந்தது, நூறு பேர் சொல்லுவார்கள் அந்த மலைக்கு வேதாத்ரின்னு பெயர். கருடாத்ரின்னு ஒரு பேரு, வேதாத்ரின்னு ஒரு பேரு. காரணம் என்னன்னா வினதா சுதன் வினதை சிறுவன் கருடன், வினதான் கருத்மானுடைய தாயாருக்கு திருநாம. கஷ்யபரான தான தகப்பனார் இடத்துல பெரியவரிடத்துல போய் கேட்டார், வினதாசுதன் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணா, ஆரை எப்படி சேவிக்க வேணும். கருடன் போய் அவர் இடத்துல கேட்டார், கஷ்யபர் இடத்துல ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், இது நான் சொல்றதத்தான் ஆண்டாள் தெரிவித்தா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. தாமோதரனான நாராயணன் பகவான் அவனை போய் வாயார பாடு, மனத்தால நிலை, கைகளால பூஜை பண்ணு, இதுக்கு மேல எப்பேற்பட்ட பக்தியோகமும் இல்லை, இதுதான் சிறந்தது. மூன்று தருணங்களினாலும் பகவானை சமாசேனம் பண்ணு என்று சொன்னார் தானா. அடுத்து கருடன் கேட்டார், அதை நான் எங்க போய் பண்ணணும்னார். இந்த இடத்தை சொன்னார், இந்த அழகான மலைப்பிரதேசம் அகோபிலத்தில இந்த இடத்துல இருக்க நிசிம்ம பெருமான் இங்கதான் சேவை சாதித்திருக்கிறான் பிரஹ்லாதனுக்காக, அங்க போய் நீ தபஸ் பண்ணுனார். ஓடி வந்தார் கருடன் இந்த இடத்துல இருந்தார், ஆக முதல்ல கஷ்யபர் கொடுத்த வரம், அங்க போய் தபஸ் பண்ணு, பெருமாள் உனக்காக சேவை சாதிப்பர். அதிலிருந்து பெயர் அந்த வனமே நாராயண சிக்கரம் என்னும் கருடாத்ரின்னு பெயர் பெறும்னு கஷ்யப முனிவர் கொடுத்தபடியாலே வந்தார். தானும் அழகாக பவநாசினிங்கிற இந்த திவ்யதேசத்தினுடைய ஓடுகிற நதியிலே தானும் தீர்த்தமாடினார். பண்ணிட்டு இருக்கிற காலம் அப்ப ஒரு அசரியர் வாக்கியம் சொல்லித்தான், நீர் இந்த இடத்துல நின்று தபஸ் பண்ணது போறோம், கஜகுண்டம் இருக்கு கஜேந்திராழ்வான், ஒரு ஆணைக்காக பகவான் ஓடி வந்தானே முதலைய கொள்வதற்காக, அந்த கஜேந்திரன் தீர்த்தமாடி பண்ணின குண்டத்துக்கு கஜகுண்டம்னு பேர், அது இன்னைக்கு அகோபிலத்திலே உண்டு. சிங்கத்தை யானை சேவித்த சேராதரண்டு,
சேராத ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இங்க யானை யானை போய் சிங்கத்தை சேவிக்குமா? இந்த சிங்க யானை நிசிம்ம பெருமானே யானை யானது அழகாக சேவித்த திவ்ய தேசம் அந்த இடம்ங்கிறது கஜகுண்டம். கஜகுண்டத்திலே தீர்த்தமாடி பகவானை தொழுது நிற்பீர் என் அசரீர் வாக்கியம் சொல்ல கருடன் உடனே தானும் பண்றதுக்கு ஆரம்பிச்சார். இவருடைய தபச கலைக்கணுங்கிறதுக்காக இந்திரன் ஊர்வசி முனதலானவர்களை வழக்கம் போல அனுப்பிச்சு வச்சான். எதுவும் ஒண்ணும் நடக்காமல் போக அவர்கள் மறுபடியும் சென்று போந்தார்கள். பகவான் சுப்ரீதனாக ஆனந்தனாக கருடன் முன்னாடி சேவை சாதித்தான். உமக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க ரெண்டு வரங்களை பிரார்த்தித்தார் கருடன். முதல் வரம், என்னை நீர் வாகனமாக வச்சுக்கணும். ரெண்டாவது வரம், இந்த திவ்ய தேசத்துல இப்படியே சேவை சாதித்து கொண்டு இருக்க வேணும் என்று ரெண்டு வரத்தையும் பிரார்த்திக்க, இனி உனக்கு வாகனம் என்னும், பக்ஷிராஜன் என்னும், நாராயண ரதம் என்னும் பேர் கொடுப்பர்கள் பெரியோர்கள். பகவான் முதல் வரத்தை கொடுத்தான், கருடனை தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டான். எப்படி சேவை சாதித்தானோ அப்படியே இன்றளவிலும் நமக்காகவும் சேவை சாதிக்கிறான் மகோபலத்திலே. இது இரண்டாவது பெற்ற வரும். நாரதர் கதை சொன்னார் சவுனகருக்கு. உடனே சவுனகரு சந்தேகம் வந்துடுத்து, கருடன் நித்திய சூரிய அல்லவோ, அவன் எப்பவுமே பரமதத்தில் இருக்கிறவன், நம்ம கீழே வந்தாங்கிறீர், தபஸ் பண்ணாங்கிறீர், இன்னிலேருந்து வாகனங்கிறீர், அவன் என்றென்றைக்கும்னா பகவானுக்கு வாகனம் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம், நீர் என்னமோ புதுசா சொல்றீரே என்னன்னு கேட்டுட்டார்கள். கேட்டுருக்க சந்தேகம் வந்தா நிச்சயமா கேட்டு தெளிஞ்சுடணும். இந்த இடத்துல சந்தேகம் வந்துருக்கு, கருடன் எப்பவுமே இருக்கிறவன் வாகனமா? அப்ப இன்னிலேருந்து தான் வாகனமா கருடன் இந்த சந்தேகம் வருமே. உடனே பெரியவர் சொல்லிட்டார், அப்படி என்ன, என்னைக்குமே அவன் வாகனம்தான். அப்பப்ப அவதாரம்னும் அப்பப்ப ஒரு திவ்ய தேசம்னு பகவான் எழுந்துள்ள செய்து நம் போன்றவர்களுக்கு சேவை சாதிக்க ஒரு வியாஜ மண்டமா, ஒரு காரணத்தை வச்சுன்னு தானே பகவான் வந்து பிறக்க முடியும். அப்படி தன் அடியவர்களையும் பிறக்க சொல்லுகிறான், அவர்களும் பிறந்து வந்து அடைகிறார்கள் விஷயமே தவிர இதுக்குன்னு கருடன் இன்னிலிருந்து தான் வாகனமா ஆகனாருங்கிறது கிடையாதுன்னு சாதித்தார். அதனால கருட வாகனம் அங்கு ஏற்பட்டது. வேதாத்ரின்னு மலைக்கு திருநாம, வேதங்கள் எல்லாத்தையும் சோமக்கன் சோமக்கன் ஒரு அசுரன் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான். பிரம்மாவால இந்த வேதங்களை காப்பாற்றி கொடுக்க முடியவில்லை. பகவான் தான் போய் சோமக்கன்கிற அசுரனை கொன்றான். இந்த வேதங்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். வேதங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுதான், இனிமே மற்ற தேவதைகளை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாமே பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை பகவானிடத்திலேயே விட்டு விடுவோம், என்ன எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு மலையிலே அமர்ந்து பகவானை குறித்து தபஸ் பண்ணித்து பகவானும் சுப்பிரசன்னாக வந்து யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை தம்கதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. எவன் வேதத்தை பிரமனுக்கு ஓதினானோ அவன் வேதங்களை தானே ரட்சித்து கொடுக்கிறேன்னு சத்திய சங்கல்பன் கொடுத்தான் பகவான். ஆனால் அங்கிருந்து தபஸ் பண்ணபடியால வேதாத்ரி என்ன அந்த மலை பெயர் பெற்றது. ஆக கருடாத்ரின்னு பெயர், பெரிய பிலத்வாரத்தில இருந்து கருடன் தபஸ் பண்ணினபடியால் வேதாத்ரின்னு திருநாம, வேதங்களே இங்கு நின்று தபஸ் பண்ணினபடியால் இது வேதாத்ரி கருடாத்ரி மலைக்குண்டான வைபவம். இனி அடுத்து நாம பார்க்கணும்னா தீர்த்தத்துக்குண்டான வைபவம் என்ன, அதே போல ஒன்பது நரசிம்மர்களுக்குண்டான ஏத்தம் என்ன. முதல் தீர்த்தம் பவனாசினி, சம்சாரத்தை தொலைக்க வல்ல தீர்த்தம். அந்த தீர்த்தம் கிளம்பினது ஒரு புளிய மரத்தடியிலேருந்து கிளம்பித்தான். நம்மாழ்வாருக்கு இந்த தீர்த்தத்துக்கும் ஒப்புமை, திந்திரணி புளிய மரத்தடியில தான் நம்மாழ்வார் அவதாரம். இந்த பவனாசினிங்கிறது புளிய மரத்தடியில பிறந்தது. பாத்தாளம் வரைக்கும் ரொம்ப வேகமா ஓடித்தான். இதனுடைய ஓட்டத்தை ஆறாலையுமே கட்டுப்படுத்த முடியாமல் போக பாத்தாளத்துல ஆதிசேஷ நடத்துல போய் நின்னு நான் இங்க ஓடணும்னு இந்த பவனாசினி. ஆதிசேஷன் சொல்லிட்டார், பாத்தாளத்துல எல்லாம் இடம் கிடையாது, நதிக்கெல்லாம் நீர் மேல போய் ஓடுன்னு சொல்ல இது மறுபடியும் வந்து புளிய மரத்தடியிலே நின்று அன்னிலிருந்து தான் மேற்கு முகமாக ஓடத் தொடங்கித்துன்னு சொல்லுவார்கள். அதுல தீர்த்தமாடினால் சம்சாரமானது தொலைந்து பகவானுடைய திருவடி தாமர்கள் நிச்சயம் கிட்டும். இது பவனாசினிங்கிற தீர்த்தத்துக்குண்டான ஏத்தம். பகவானுடைய விமானம் பிலமான குகையையே விமானமாக கொண்டுள்ளான். பெருமாள் நிசிம்ப பெருமான், தாயார் லக்ஷ்மி தாயார், பிரத்யக்ஷம் பிரஹ்லாத் ஆழ்வானுக்கு பிரத்யக்ஷம், மலை கருடாத்ரி வேதாத்ரி, தீர்த்தம் பவனாசினியான தீர்த்தம் ஒன்னா. இனி எத்தனையோ தீர்த்தங்கள் திவ்யதேசத்தே பல பல நரசிம்மர்களாக சேவை சாதிக்கிறான். அந்த நரசிம்மனுக்குண்டான வைபவம் என்னங்கிறத பார்ப்போம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோகோ மிருத்யும் நமாம்யஹம். இந்த நிருசிம்ம தாபனி உபனிஷத்திலே பகவான் நிருசிம்ம பெருமானுக்காக சொல்லப்பட்டிருக்கிற மந்திரம். இன்னைக்கு அடியவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக நிருசிம்மனுடைய இந்த மந்திரத்தை சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் எல்லாரும். இந்த மந்திரத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது விதமான கல்யாண குணங்களை பகவான் வெளிப்படுத்துகிறான். பார்த்தாலே தெரியறதே, உக்ரம் தன்னுடைய உக்ரமான தன்மையை, வீரம் தன்னுடைய வீரமான தன்மையை, மகாவிஷ்ணு எங்கு நிறைந்திருக்கிற தன்மையை, ஜுவலந்தம்
எல்லாவிடத்திலும் ஒளிவிடுகிற தன்மையை, சர்வதோமுகம் எங்கும் பார்த்து நியமனம் பண்ணுகிற தன்மையை, நிசிம்மம் குழந்தைக்காக தோற்றமளித்த தன்மையை, இப்படி ஒன்னொன்னாக 9 விதமான தன்மைகளை பகவான் தானும் வெளிப்படுத்துகிறான். பீஷணம் பத்ரம் மிருத்யோகோ மிருத்யும், மிருத்யு 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 தெய்வத்தைய கூட கொன்னு அடியவர்களுக்கு ஏற்படு எல்லா பயத்தையும் போக்க வல்லவன் நரசிம்மன். இப்படி 9 குணங்களை இந்த உபனிஷத்தினுடைய மந்திரத்தை வெளிப்படுத்தினதை மந்திரத்துல சொன்னா போருமா, நேரையும் காட்டுறேனே என்பது 9 நரசிம்மர்களாக பகவான் சிவசாதித்தானாம். இந்த 9 சேர்த்து இந்த ஸ்லோகம் தெரிவிக்கும். ஜுவாலா அகோபில மாலோலா குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையா, 9 மூர்த்திகள். அதுல முதல்ல நாம பார்த்தோம்னா கீழத்திருப்பதியான அகோபிலத்திலே பிரகலாத வரதனாக சேவசாதிக்கிறான்னு பார்த்துட்டோம். இனி அதுக்கு மேல இருக்கிற 9 நரசிம்மர்கள் தான் மேல திருப்பதியான மேல் அகோபிலத்திலே சேவசாதிக்கிறார்கள். அந்த நிசிம்மன் பகவான் நிசிம்மரஹிதம் க்ஷேத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி, நிசிம்மநாயகோ விஸ்வம் வியாப்தவானு புருஷோத்தமஹ, பூமோ நிசிம்மஹ புவனோ நிசிம்மஹ வாயோ நிசிம்மஹ வச்சனே நிசிம்மஹ. எந்த இடத்துல நிசிம்ம பெருமான் இல்லாமல் இருக்கிறான், பேசுகிற வேச்சு அதிலேயும் உண்டு, ஓடுகிற காற்று அதிலேயும் உண்டு, நிற்கிற ஆகாசம் அதிலேயும் உண்டு, படுத்த பூமி அதிலேயும் உண்டு. எதுல பகவான் இல்லை? நிசிம்மரஹிதம் க்ஷேத்திரம், அவன் இல்லாத க்ஷேத்திரம் உலகத்துல எங்குமே கிடையாது. எங்கும் இருக்கிறான் நிசிம்மன். ஆனா ஆசிரியர் என்ன தெரியுமா, என்னமோ இந்த 9 இடத்துல மட்டும் இருக்கிறா போலியும், இந்த உருது விதேசத்தையும் இருக்கிறா போலியும் காட்டிக்கிறானே, இதுவே ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம். எங்கும் நிறைந்திருக்க ஓரிடத்துல இருக்கிறாப்புல பகவான் சுருண்டானா, அது அவனுக்கு உண்டான தனிச்சிறப்பு. அல்ல, முதல் நிசிம்மனாக அகோபில நரசிம்மன் சேவசாதிக்கிறான் பகவான். சத்ருவான ஹிரண்யகசிபுவை தன் மடியிலே இட்டுக்கொண்டு பிளந்த உக்ரமான ரூபத்தோடே சேவசாதிப்பன். ஸ்வயம் பூ தானே பகவான் இந்த நரசிம்ம பெருமான் தோத்தினான் என்று பெரியோர்கள் சாதிப்பார்கள். அகோபில நரசிம்மன் உக்ர ரூபத்தோட சேவசாதிக்க காரணம், தன் குழந்தை இடத்திலே தன் சிறுவனிடத்தில் இவன் அபச்சாரப்பட்டான்கிறது. அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகது வரத தேனச்சிரந்தம் அவிக்ரியா விக்ருதிம் அர்பகன் நிர்பஜானதாதக்காக, குரத்தாழ்வான் தெரிவித்தார். அர்பகன் நிர்பஜனாதக்காக, ஒரு சின்ன குழந்தை நடத்தல இன்னைக்கு அபச்சாரப்பட்டான்னு ஓடி வந்தாயே பகவன், ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா, ஆயிரம் ஆயிரம் யுகமா இந்த ஹிரண்ய கசிபு எல்லாம் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டு இருக்கலையா, இன்னைக்கு என்னமோ இவ்வளவு கோபம் வந்துருத்தே உனக்கு, உன்னிடத்துல அபச்சாரப்பட்ட காலம் கோபம் வரல, ஒரு குழந்தை நடத்தல் அபச்சாரப்பட்டா இவ்வளவு கோபமா, அந்த கோபமத்தனையும் தோத்தும் அகோபல நரசிம்மனை போய் சேவித்தோம்னா. அடுத்தது போனோம்னா வாராக நரசிம்மன், வராகமும் நரகமாக சிங்கம் கலந்த உருவத்தோட சிவசாதிக்கிறான். தன்னுடைய பிராட்டி இந்த வராக பெருமானுடைய நீண்ட மூக்கான அதரங்கள் இருக்கே, அந்த அதரத்தை அணைத்துக் கொண்டாப்புல பிராட்டிக்குண்டான ஏத்தான் வராக நரசிம்மனா சேவசாதிக்கிறான். நமக்கு சந்தேகம் வரும், வராக பெருமான் வேற அவதாரம், நிசிம்ம பெருமான் வேற அவதாரம், இங்க என்ன நிசிம்மனுக்கு வராகனுக்கு சம்பந்தம்? நமக்குன்னு பெரியாழ்வா ரொம்ப அழகா ஒரு பாஷ்யம் பாடி வைத்தார். வல்லையிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய், வல்லெழுச்சு கேழல் இந்த சிறந்த கோரைப்பற்கள் படைத்தவனான வராக பெருமான், நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளே என் கோமான் கண்டீர்னு தெரிவித்தார் ஆழ்வார். நிலமடந்தையான பூமி பிராட்டி இடர்ந்தெடுக்க வராக பெருமான் அவதாரம். எதுக்கு நரசிம்மனோட அதை சேகரா தெரியுமா, அழ்வார் அழகா தெரிவித்தார், எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடர்ந்தான், எல்லையில்லாத உலகத்தை இடர்ந்தெடுக்க வராக பெருமான் அவதாரம், அவுணனை முடிக்கிறதுக்காக நிசிம்ம பெருமான் அவதாரம், பிராட்டியை ரட்சிக்கிறதுக்காக வராகனுடைய அவதாரம், தன் பக்தனை ரட்சிக்கிறதுக்காக நிசிம்மனுடைய அவதாரம். ரெண்டும் ஒன்னு பல்லால வியாபாரம், ஒன்னு நகத்தால வியாபாரம், இதனாலதான் ரெண்டு சேர்ந்த உருவமாக வராக நரசிம்மனாக சேவசாதிக்கிறான். அடுத்து மாலோலன் நிசிம்மஹா, மாலோலன் மா பெரிய பிராட்டியார், லோலஹா அவளுக்கு கேழ்வன், நேர அளவந்தார் சம்ஸ்கிருதப்படுத்தினார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா. இந்த மாலோலன்கிறது புருஷோத்தமன் ஆருக்காக, பெரிய பிராட்டியாருக்கு புருஷோத்தமன், அவள் கைப்பிடித்தவளான மணவாளன், ஆனந்தமா சேவசாதிக்கிறான். இந்த ஒரு நிசிம்மனை நாம போய் சேவிக்கிறது பார்த்தோம்னா சௌமியமான ரூபம், மற்றவள்லாம் பார்த்து பயந்து பயந்துன்னு இருக்க, நல்லவேளை இந்த இங்க சௌமிய ரூபம் எல்லாம் முடிந்து போய் பிரகலாதனுக்கு அனுகிரகத்தையும் பண்ண பிற்பாடு ஒரு சிரிப்பு புறப்பட்டதே பகவானுடைய திருமுக மண்டலத்தே, அந்த சிரிப்போட சேவசாதிக்கிறான் பகவான் ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், பிராட்டி இருக்கிறச்சே கோபமா இருக்க முடியுமா, மாலோலன் தன்னுடைய சீதேவினாச்சியா லக்ஷ்மி கூட இருக்க, அவளுக்கு அடங்கி சிரித்துத்தானே ஆகணும், அதுக்காக சிரிச்சிருக்கான் பகவான் மாலோல நரசிம்மனாக. அதைத்தான் மார்பிலே கொண்ட லக்ஷ்மி திவ்யமான பிராட்டியாடோ சேர்ந்து சேவசாதிக்கிறான். வேதாத்ரேகே சிகரே ரம்யே லக்ஷ்மி க்ஷேத்திரம் உதாகிருதம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு லக்ஷ்மியா சக நிருக்கே சரி
மிருகேசரியாக நரங்கலந்த சிங்கமாக சேவை சாதிக்கிறான் லக்ஷ்மியா சக. பிராட்டியோட கூட அங்கங்க போனோம்னா உக்ர நரசிம்மெல்லாம் சிரமமா பார்த்தா பயங்கரமா இருக்கிற நரசிம்மம். ஆனா இங்க சௌமியமான ரூபத்தோட அழகியானாக உண்மையிலேயே சேவை சாதிக்கிறான் பகவான். இந்த மாலோலன்னு நாம சொல்ற இடத்திலே அந்த மாலோலனுடைய இயந்து தொடர்புடைய ஒரு மடத்தை பத்தி இவ்விடத்துல நாம் சொல்லியே ஆகவேணும். இந்த மாலோலன் மூலமூர்த்தி எங்க சேவை சாதிக்கிறார். இவருக்குண்டான உற்சவ மூர்த்தியை இன்னைக்கும் தங்களுக்கு ஆராத்திய தெய்வமாக கொண்டுள்ளார்கள் அழகிய சிங்கருடைய மட்டத்தவர்கள். அகோபல மட்டம்னு சொல்றோம், அழகிய சிங்கருடைய மட்டம்னு சொல்றோம். அன்று தொடங்கி இன்றளவும் இந்த சிங்கப்பெருமானுடைய பெருமையை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே அகோபில மட்டாதிபதியான ஆதிவன் சடகோபஜியர்னு அன்னிலிருந்து தானும் பெயர் பெற்றார். கேசவாச்சாரியருடைய குமாரரான சீனிவாசாச்சாரியர் சின்ன பிள்ளை, 20 வயசு பிள்ளை. கிருஷ்ணதேவராயன் அந்த காலத்திலே பெரிய சபை கூட்டினானாம். எல்லாரையும் பத்தி சதஸ் வச்சு ஸ்ரீமன் நாராயணனை பத்தி பேசணுங்கிறதுக்காக, எது துவைத்தமா அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா எது சித்தாந்தம்னு பார்க்க, 20 வயசு பிள்ளை இந்த சீனிவாசாச்சாரியர் உள்ளே நுழைந்தார். அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு ஆச்சரியப்பட்டும்படி ராமானுஜ சித்தாந்தத்தை ரொம்ப அழகாகத்தானும் எடுத்துரைத்தார். உடனே ராஜா முடிவு பண்ணிட்டான், இவர் தான் அகோபிலத்துக்கு எழுந்தருளி ரட்சிக்க வேணும். அந்த குழந்தை அகோபிலத்துக்கு எழுந்துள்ள உடனே நிருசிம்ம பெருமானே வந்து அவருக்கு ஆசிரம ஸ்வீகாரமான காஷாயத்தை கொடுத்து தானும் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ண வைத்தான். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறது 45வது பட்டம். அன்னைக்கு ஆரம்பிச்சது முதல் பட்டம். அகோபிலத்துல கிட்டத்தட்ட 650 ஆண்டுகளாக ரொம்ப அழகாக நடந்து கொண்டு வருகிற அகோபலம் மடத்தார் இந்த ஊர்லே ரட்சிக்கிறது அவர்கள் தான். இந்த ஊர்ல கோபுர மண்டப பிராகாரங்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து நிறைய போக்குவரத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணி சேவார்த்திகள் போய் சேவிக்கணும்னா இன்னைக்கு சுலபமா சேவிக்கலாம். ஆனா திருவங்கியாழ்வார் காலத்துல போகவே முடியாதுன்னு பாடுட்டார் ஆழ்வார். அதை போகும்படி ஆக்கி நிசிம்மனுடைய திவ்யமான அனுகிரகத்துக்கு அடியார்கள் எல்லாரும் போய் சேவிக்கணுங்கிறதுக்காக நிறைய வசதிகளையும் பண்ணி கொடுத்து நிசிம்மனுக்கும் பல்லாண்டு பாடிண்டு அவன் அடியவர்களுக்கும் பல்லாண்டு பாடி அகோபிலமான திவ்யதேக்ஷத்தை காத்து கொண்டு வருகிறார்கள் அகோபில மடத்தவர்கள். அந்த மடத்தவர்களுக்கெல்லாம் மூல புருஷனாக இந்த சீனிவாசாச்சாரியர் என்கிற ஆதிவன் சடகோப ஜீயர் என்பார். அன்னிலிருந்து ஏற்படுத்தப்பட்டவர் அவர்களுடைய ஆராதனத்தில் இருக்கிற பெருமாள் மாலோலன். இந்த மாலோலன் சிம்மன் சேவை சாதிக்கிறானே, அவர்கள் திருவாராதனத்தில் இருக்கிறவன் மாலோலன். ஸ்வர்ண நிசிம்மனு சேவை சாதிக்கிறான், கண்ணனு சேவை சாதிக்கிறான். ஆக கண்ணனும் மாலோலனும் ஸ்வர்ண நிசிம்மனுமாக அற்புதமான அந்த பெரியவருடைய ஆராத்திய தெய்வமாக உண்டு. அந்த மடத்தவர்கள் எத்தனையோ பேர் சிஷ்யர்கள்லாம் இருக்கார். இந்த மடத்துக்குண்டான ஏத்தம் என்ன, நிசிம்ம பெருமானுடைய வைபவத்தை உலகத்துக்கு உணர்த்தல், அகோபல திவ்யதேசத்தை தாங்களும் காத்தல், அதனால அடியவர்களை இன்புறச் செய்தல். இந்த கைங்கிண்டத்திலேயே நித்தியமாக எழுந்தருளி இருக்கிறார் அழைசிங்கர் சுவாமித்தானும். அந்த பெரியவருடைய திருவடிகளுக்கு இந்த சமயத்திலே நாம் பல்லாண்டு பாடவேணும். ஆக அது மாலோல நரசிம்மனுடைய அற்புதமான இடம். அடுத்து பார்த்தோம்னா யோகானந்த நரசிம்மன், அவன் பண்ணினது என்ன, இந்த சின்ன குழந்தைக்காக ஹிரண்யகசிபு முடித்த விற்பாடு அவனுக்கு சில யோக பயிற்சி எல்லாம் பண்ணி கொடுத்தானா நிசிம்ம பெருமான். இன்னென்ன மாதிரி யோகம் பண்ணணும்னு பயிற்சி சொல்லி கொடுத்தபடியால யோகானந்த நரசிம்மன் யோகத்தை சொல்லி கொடுத்து சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்த ஆனந்தம், அதனால ஆனந்தம் வேறையும் அவருக்கு. யோகானந்த நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். அடுத்து பாவன நரசிம்மன், அபார பாவன தீர்த்தம் என்று அங்கே பிரவகிக்க இந்த நரசிம்மன் அபீஷ்ட பலப்பிரதன். ஆறு எந்த பிரார்த்தனையோடு போய் நின்றாலும் பாவன நரசிம்மன் வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அனுகிரகிக்கிறான். அடுத்து காரஞ்ச நரசிம்மன் அல்லது சாரங்க நரசிம்மன் சொல்லுவார்கள், காரஞ்ச மரத்தின் நிழலிலே சேவை சாதிக்கிறான் பகவான். சாரங்கம் கையில வில்ல வேற பிடிச்சுன்னு சேவை சாதிக்கிறான். எதற்காகன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு திவ்யதேசத்திலே, அதாவது இந்த ஒரு நரசிம்மனுக்கு மேலே 5 தலை பாம்பான ஆதிசேஷனுடைய பணாமண்டலத்துக்கு கீழேயே காரஞ்ச நரசிம்மனாக சேவை சாதிக்கிறான் பகவான். அடுத்து சத்திரவட நரசிம்மன், ஒரு பெரிய ஆலமரம், அந்த மரத்துக்கு கீழே பகவான் சேவை சாதிக்கிறான். சத்திரவட்டம்னா மேல குடை விருத்தா போலே கிடக்க, அதுக்கு கீழே சேவை சாதிக்கிறான். இந்த இடத்துக்கு ஒரு ஏத்தம், இந்த பெருமாளுக்கு இன்னிசைக்கும் ஒரு தொடர்பு. நரசிம்ம பெருமான் ஹா ஹா ஹூஹூன்னு ரெண்டு கந்தர்வர்கள், இந்த கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய இன்னிசையெல்லாம் கச்சேரி பண்ணி காட்டினாலாம் பெருமான் முன்பாக, அன்னிலிருந்து இனிமே உலகத்துல சிறந்த இன்னிசையாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்ன இன்னிசைக்குன்னு வரத்தை கொடுத்துருக்கான். ரெண்டு சேருமானு பார்க்கணும். பார்த்து பகவானுடைய ஒலிய கேட்டு ஜகத்து நடுங்கி கொண்டிருக்க அவ்வளவு பீஷணமான பயங்கரமான பெருமாள் இன்னிசை கச்சேரி கேட்டு ஒருத்தருக்கு அனுகிரகம் புரிஞ்சுக்கணும்னா இது ஏன் அழகியான் தானே அருவருவன் தானேவாக இருக்காது. இந்த சேராது ரெண்டு சேர்ந்துட்டான், ஒரு பக்கம் ஏரி உமிழை அடலை கக்குகிற திவ்யமான திருமேனி, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கச்சேரி கேட்கிற திருமேனி, இந்த ரெண்டு சேருமா? இந்த சேராத ரெண்டையும் சேர்த்தது நிசிம்ம பெருமானுக்குண்டான ஏத்தம். அடுத்து பார்கவ நரசிம்மனாக
ராமனும் லக்ஷ்மணனுமாக வருகிற காலத்தே பார்கரவ ராமன் அவன் தபஸ் பண்ணினான் சொல்லுவார்கள், அல்லது முனிவர் அவனும் தபஸ் பண்ணினான் சொல்லுவார்கள். இந்த இடத்திலே கையில பெரிய வாளோட ஹிரண்யகசிபு நிற்கிறான், அவனோட யுத்தம் பண்ணுகிறா போலே பார்கவ நரசிம்மனா சேவசாதிக்கிறான். அடுத்து கடைசியா பார்த்தோம்னா ஜுவாலா நரசிம்மன். இந்த கடைசி நரசிம்மன் கொஞ்சம் போற வழியே குறுகலான வழி. அந்த ஜுவாலா நரசிம்மன் தான் இரண்டு கைகளாலே ஹிரண்யகசிபுவை பிடித்து கொண்டு எட்டு கைகளோட கூட அவனை கொலை பண்ணுகிற நோக்கத்தோட நிற்கிறான். இந்த ஜுவாலா நரசிம்மனுடைய இடத்துலதான் கோபம் உக்ர நிலைக்கு போய் கடைசியாக முடித்தான்னு சரித்திரம் புராணத்துல எப்படி இருக்கோ அந்த இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துலதான் அபாரமான கோபத்தோட அவனை எடுத்து தன்னுடைய மடியிலே புகட்டு கொண்டான் அந்த சிம்மப்பெருமான். கிழித்து முடித்த இடம் அந்த இடம். இத பத்தி ஸ்லோகம் சொல்றார், உத்யத்து பாஸ்வத்து சஹஸ்ர பிரபம் அசனிபம் ஸ்வேக்ஷணைகி விஷ்கராந்தம். மேல சொல்றார், வன்ஹி நன்றாக வித்யுத்து ததி விததி சடா பீஷணம் பீஷணச்ச பீஷணைச்ச திவ்யைஹி ஆதீப்த தேகம். பகவானுடைய திருமேனி அபாரமா ஒளியை உமிழ்கிறதான். நிசிகத கலசத்து பாகுதண்டைஹி அநேகைஹி சான் பின்னம் தானும் பின்னப்படுத்துகிறான். பகவான் தன்னுடைய திருக்கைகளாலே உயிர்த்தலத்த உன்னினாய் உரத்தினில் கரத்தவை துயிர்த்தலத்த உன்னினாய் என் அபாரமான தலைமயிர் பிடரிமயிர் எல்லாம் பொங்க வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அபார கோபத்தோட பிடித்து கிழித்தான் தானும் சாம்பின்னம் பின்ன தைத்தியேஸ்வர தனும் அதனும் நாரசிம்மம் பஜாமஹ. தன்னுடைய திருமேனிக்கு ஒப்பவர் இல்லாத திருமேனியை உடையவனான சிம்ம பெருமான் அவனை வணங்குவோங்கிறது இந்த ஜுவாலா நரசிம்மனை பத்தின அற்புத சரித்திரம். ஒரு குழந்தையினிடத்திலே வந்த பிரீத்தியாலே ஹிரண்யனிடத்திலே தோன்றின கோபத்தாலே ஜுவாலா நரசிம்மனான சேவசாதிக்கிறான். இது ஒன்பது நரசிம்மர்கள். இன்னும் கொஞ்சம் மேல போகணும். போனோம்னா காண்பதற்கு அரிதான ஒரு இடத்தை நாம சேவிக்கலாம். அந்த கடைசியில போனோம்னா தூண் பிளந்ததல்லவா ஹிரண்யகசிபுவின் அரண்மனையிலே அவன் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழுயிர் சிங்க உருவாய் அழ்வார் பாசுரத்துல தெரிவித்தார். தூணை தட்டினான் பிளந்தது. இந்த தூண்கிறது ரெண்டா பிளந்ததே, அந்த ரெண்டா பிளந்தா போல கடைசியில ஒரு இடம் மலைக்கு மேல நாம் சேவிக்கலாம். அதத்தான் உக்ரஸ்தம்பம் உக்கு ஸ்தம்பம் உக்ரஸ்தம்பம்னு சொல்றார். உக்ரமான வடிவத்தோட தூண் பிளந்து பகவான் வெளியில தோத்தினானோ இல்லையோ அந்த தூண் பிளந்த இடத்த மேல சொல்லுகிறார்கள். இடம் ரொம்ப சின்ன இடம், ஒரு பக்கம் பார்த்தா அதல பாதாளமா இருக்கும், இன்னொரு பக்கம் பிரதட்சிணம் வர்றதுக்கு ரொம்ப சின்னமான இடம். அந்த இடம் உக்ரஸ்தம்பம். இந்த கடைசி ஜுவாலா நரசிம்மன் இடத்திலேருந்து உக்ரஸ்தம்பத்துக்கு போற வழியிலே பிரகலாத மேடு பிரகலாத மேட்டுன்னு சொல்றார். பிரகலாதனுடைய கோவில் அதுதான். மத்த எல்லா இடத்துல நிசிம்ப பெருமான் அவனுக்கு பக்கத்துல பிரகலாதன், இங்க பிராதான்யம் பிரகலாதனுக்காக பிரகலாத மேடு என்னும் சொல்லுவர்கள். அந்த இடத்திலே சேவை சாதிக்கிறான் பகவான். இப்படி நவ நரசிம்மர்களாக தனக்குன்னு உண்டான வைபவம், அழகான ரூபம் உண்டு, கோபமான ரூபமுண்டு, யோகமான ரூபமுண்டு, ஆனந்தமான ரூபமுண்டு, வராக ரூபமுண்டு, பார்கவ ரூபமுண்டு, பாவன ரூபமுண்டு, என்னென்ன உருவத்தோட பகவான் சிவ சாதிக்கணுமோ எல்லாவற்றையும் நிசிம்ம பெருமான் தான் காட்டி கொடுத்தான். நவ நரசிம்மர்களுக்கு உண்டான ஏத்தம். அதே போல தீர்த்தத்தினுடைய வைபவம்னு பார்த்தோம்னா நாரசிம்ம தீர்த்தம் காவல முனிவருக்காக, ராமகிருஷ்ண தீர்த்தம் ராமனும் தானும் லக்ஷ்மணனுமாக ராமலக்ஷ்மணர்கள் தீர்த்தமாடி அனுஷ்டானத்தை பண்ணின தீர்த்தமா அது ராமகிருஷ்ண தீர்த்தம். பீம தீர்த்தம், பீமம்னா பயங்கரம், நம் பாவங்களுக்கு பயங்கரமான தீர்த்தம் அது பீம தீர்த்தம். சங்க தீர்த்தம், சங்க முனிவர் ரெண்டு யுகம் இங்க இருந்து தபஸ் பண்ணிருக்காராம். ஆறு வருஷ காலம் சங்க தீர்த்தத்துல தீர்த்தமாடினால் ஜன்மாந்தரத்தினுடைய நினைவே வந்து தர்ம புத்தி தலையெடுக்கும் அப்பேற்பட்ட தீர்த்தம் அது. அடுத்து வராக தீர்த்தம் சித்திர மாசம் சுக்லபக்ஷத்திலே பிரபாவம் உடைத்தது. சௌதர்சன தீர்த்தம் அம்பரீஷன் தானும் அம்பரீஷ முனிவர் இருந்து சுதர்சன மந்திரத்தை ஜபித்த தீர்த்தம் சௌதர்சன தீர்த்தம். வைகாசி விசாகத்திலே அந்த தீர்த்தத்துக்கு ஏத்தம். சூத்த தீர்த்தமாக பகவானே தானும் சேவசாதிக்கிறார். ஆம்பர அவதாரம் ஒரு மாமரமாகவும் பிறந்திருக்கிறான் பகவான், அதன் வைபவத்தை சொல்ல வந்த தீர்த்தம். தாரா தீர்த்தம் அடுத்தது முக்தி தாரை, நமக்கு முக்திங்கிற நீங்காத பெருக்கு இடையராத தைல தாரையை கொடுக்க வல்ல தீர்த்தம் முக்தி தீர்த்தம். இந்த முக்தியான தாரா தீர்த்தத்திலிருந்து தான் நிசிம்மனுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்தத்தை கொண்டு வந்து நித்திய ஆராதனத்தை பண்ணுகிறார்கள். அதுக்கு மேல கஜகுண்டம் கஜேந்திராழ்வான் தான் சென்னு காலமர் வேடம் கையெடுத்தலர கரா அதன் காலின கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்தானே அந்த கஜகுண்டம்ங்கிற தீர்த்தம். மேலே வைநாயக தீர்த்தம் விக்னேஸ்வரரே தீர்த்தமாடி தபஸ் பண்ணின தீர்த்தம். பைரவ தீர்த்தம் இந்த பவனாசினிங்கிறது ஓடித்தே அதன் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக பைரவர் என்பார் தன் தலையறுத்து போட்டு வேகத்தை கட்டுப்படுத்தினாராம். அவர் இன்னைக்கும் தலையில்லாம அந்த இடத்த இருக்கிறார், அது பைரவ தீர்த்தம். கடைசியா ருக்மகுண்டம் என்ன, எல்லாத்துக்கு மேல ரத்த குண்டம்
பகவான் ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்து ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கைகளை கொண்டு போய் கழுவி இருக்கிறான். அது ரத்த குண்டம். பார்த்தா பயங்கரத்துக்கும் இடம் உண்டு, ஆசைக்கும் இடம் உண்டு, அழகுக்கும் இடம் உண்டு, எல்லாத்தோடையும் சேர்ந்து சேவை சாதிக்கிறான் பகவான். அவனுக்குன்னு 10 போஷரங்களே திருமங்கியாழ்வார் அற்புதமாத்தானம் அனுகிரகித்தார். அந்த போஷரத்தை பற்றி நாம பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஏத்தம் படைத்ததுங்கிறது 2000 போஷரங்கள். ஒன்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, மற்றொன்று திருமங்கியாழ்வாருடைய திருமொழி. அதுல முதல் போஷரத்தில் தெரிவிக்கிறார் ஆழ்வார், அங்கஞ்ஞாலமஞ்ச அங்கோர் அழறியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதடனம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளியிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. சிங்கவேள் குன்னம், சிங்கவேள் குன்னம்னு 10 போஷரத்திலையும் இந்த வேள் குன்னத்துக்குண்டான வைபவத்தை தெரிவிக்கிறார். அங்கன் ஞாலம் அஞ்ச, அஞ்சித்து பயந்து போயிட்டாம். அங்கண் அழகிய இடத்தை உடையதான உலகங்கள் எல்லாம் நடுங்கின பகவான் நிசிம்மன் திருவவதாரம் பண்ணின காலத்தே. அங்கன் ஞாலம் அஞ்ச வியாக்கியானம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை உரையாசிரியர் அவர் அழகா தெரிவித்தார். உலகத்திலெல்லாம் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சா எதுக்கு தெரியுமா, தங்களை ரட்சிப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணாங்கிறது மறந்து போயிட்டான். இந்த பயம், இந்த பயமான அவருடைய கோபம் இருக்க கோபத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டா எதற்காக அவதாரம்னு புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை நம்மையும் கொண்டுடுவனோ என்று பயப்பட்ட காலம் அங்க ஞாலமஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய் அங்கே தோற்றினான். இந்த அங்குங்கிறது தான் இந்த திவதேசத்துக்கு முக்கியம். எங்கே தூணுக்கு மத்தியத்திலே தோற்றினானோ அங்கே சிங்கவேள் குன்னம்னு வச்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல போய் சேவை சாதிக்கிறது கிடையாது. தூணுக்கு மத்தியத்தில் எங்கு தோத்தினானோ அதுவே கருடாத்திரியாக அதே இடத்திலே சேவை சாதிக்கிறான். ஓர் ஆளறி, ஓர் ஆளறினா ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை சொல்ல முடியாது. அத்வித்தீயமான சிங்கம் ஒப்பார் மிக்கார இளையாய மாமாயன் பகவான். ந தத் சமஸ்ச அபியதிகஷ்ட திருஷ்யதே, தனக்கு நிகரானவனோ மேம்பட்டவனோ கிடையாது அப்பேற்பட்ட நரசிம்ம பெருமான். அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த அவுணங்கிறவன் எதிர்த்து கிளர்ந்து வட தன்னுடைய நீண்ட கூரிய நகங்களாலே போழ்ந்தான் பகவான். புனி தன்னார் திருமங்கியாழ்வார் புனிதன் பரமசுத்தமான சுவாவம் படைத்தவன். என்ன சுத்தி தெரியுமா நரசிம்ம பெருமானுக்கு இந்த இடத்தே வைக்காத ரொம்ப அழகா தெரிவித்தார். யாரையான ரட்சிக்கணும்னா ஒரு ராஜா இருக்கார், யாரோ தன் நலியப்படுகிறான் துன்புறுத்தப்படுகிறான். ராஜா உடனே ஆறு அனுப்புவர், சேனாபதியை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லுவர், மந்திரியை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லுவர், நீங்க போய் என்ன பண்ணணுமோ ஆவண செய்து விட்டு வாருங்கள். பிரதான மந்திரியை கேட்டோம்னா உடனே ஆறான ஆள் அனுப்பிச்சு வச்சிருவா, முக்கியமந்திரியை கேட்டோம்னா ஆள் அனுப்பிச்சு வச்சிருவா. இங்க என்ன பண்ணிருக்கலாம், பிரகலாதனை ஹிரண்யகசிபு சிரமப்படுத்துகிறான்னு உடனே பகவான் கருடனை போய் நீ பார்த்துட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, ஆதிசேகனை போய் நீ பார்த்துட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, சக்கரத்தை எய்து பார்த்துட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, ஒன்னும் பண்ணாமல் இவரை யார் இறங்கி வர சொன்னார்கள்? இப்ப திருமங்கியாழ்வார் கேட்டுக்கிறார், என்ன சுத்தி தெரியுமா பகவானுக்கு புனிதத்தன்மை எதுன்னா, ஆள வச்சு தன் பக்தனை ரட்சிக்காமல் தானே வந்து ரட்சித்தானே புனிதன். ஆக பகவான்கிறவன் என்ன பண்ணுவான், ஆள் அனுப்புவது கிடையாது, அவனுக்கு இல்லாத ஆளா. நாம எதுக்கு வேணும்னாலும் ஆள் தேடுறோம். பெருமான் எதுக்கான ஆள் தேடுறானா, ஒரு கஜேந்திரன் யான் அலறித்துனா தானே ஓடி வரான், ஒரு குழந்தை பிரகலாத அலறினால் தானே ஓடி வருகிறான். காரணம் என்ன, ஒரு பிதா தந்தை தன் குழந்தையை ரட்சிக்க ஆள் அனுப்ப மாட்டான். இதுதான் வேடிக்கையா சரித்திரம் சொல்லுவார்கள். ஒரு கப்பல்ல ராஜா அரசியலன் குமரனை வச்சுன்னு வேடிக்கை காட்டிகிட்டே போயிட்டு இருந்தான். இந்த கப்பல்ல திடீர்னு ஜலத்துல அசைய அந்த குழந்தை பச்சளன் குழந்தை சமுத்திரத்துல விழுந்துடுது. பக்கத்துல எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான ஆட்கள்லாம் ராஜாவுக்கு இருக்கா, அவர்களை கீழே குதித்து போய் இளங்குமரனை மீட்டுன்னு வர சொல்லுவனா, ராஜா தானே குதிப்பனா, மத்த பேரை குதித்து பார்த்துனுவான்னு சொன்னா ராஜாங்கிற தன்மை நிலைக்கும், தகப்பனாருங்கிற பாசன் நிலைக்காது. அடுத்த நிமிஷம் தான் குதித்து காப்பாத்தினா தானே தகப்பனார். இத்தனை ஆட்கள் இருக்காரே சுவாமி நீ எதுக்காக குதிக்கணும்னு கேப்பாடா, நான் ராஜாவா இருக்கிறது அப்புறம்னா முதல்ல தகப்பனார் அல்லவா. அதே போல நிசிம்ம பெருமான் நான் ஆள் அனுப்புறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல தான் சென்று குதித்து பிரகலாதனை ரட்சிக்க வேணும். அந்த குதித்த விதவிடான்னு பார்த்தோம்னா தானும் புனிதனிடம் எது பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் பைங்கண் ஆனை யானையனுடைய கொம்பை பறித்து செங்கனாளி இட்டெறிஞ்சும் அபாரமான சிவந்த கோபத்தாலே சிவந்த கண்படைத்ததான சிங்கங்கள் எல்லாம் இட்டி இறைஞ்சும் யானையை கொன்று அதனுடைய கொம்ப முறித்து கொண்டு வந்து சிங்கப்பெருமானுடைய திருவடிகளை சமர்ப்பித்து கைய கூப்பிட்டு நிக்கிறதான் சிங்கம் எல்லாம். அப்பேற்பட்ட திவ்யதேசம் தான் சிங்கவேள் குன்னம் என்று தெரிவிக்கிறார். செங்கனாளி இட்டி இறைஞ்சும் சிங்கவேள் குன்னமே. இந்த இடத்துல சிங்கம்னு ஆற பத்தி சொல்லியிருக்கு. ஆனையின் ஆற பத்தி சொல்றாருன்னா வரிமக்க சீயமி ராமானுஷம். ராமானுஷம் தான் சம்பிரதாயத்திலே சிங்கம். அவருக்கு என்ன சிங்கம் தெரியுமா, கலிமிக்க சென்னல் கணனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல். கணினி பெருமான் கலிமிக்க சென்னலான திருவங்கியாழ்வாருடைய போஷரத்தை நன்னா உண்டு குடித்தாரா ராமானுஷர், வலிமிக்க சீயமை ராமானுஷர். அதனால சிங்கத்தை போல ஆயிட்டாலாம்.
இப்ப அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ராமானுஷர் போய் யாரெல்லாம் ஆனையோ சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் இதெல்லாம் யானையை போலே அந்த யானையனுடைய அரிசமய செடியதனை அறுத்து இந்த பரமதஸ்தர்கள் பிரமதஸ்தர்களுடைய கொம்பை பறித்து கொண்டு வந்து ராமானுஷர்ங்கிற சிங்கம் லக்ஷ்மி நரசிம்மனான ஆராத்திய தெய்வத்தினுடைய திருவடிகளிலே போடுகிறது. இதத்தான் ஆழ்வார் திருவுள்ளத்துல வச்சுட்டு இந்த பாசுரத்தை சாதித்தா சொல்வர்கள். ஆக உள்ள உள்ளுரை பொருள்னு பார்த்தோம்னா உள்ள இருக்கிற சாபதேசார்த்தம் இது. ராமானுஜர் தான் சம்பிரதாயத்திலே சிங்கம். இந்த ராமானுஜர் கடைசியில ஸ்ரீபாஷ்யத்துல தெரிவிக்கிறார், இதம் சர்வம் சமஞ்சசம். சாஸ்திர வேத வாக்கியங்கள் ஒண்ணுக்கொண்டு முரண்பட்டு இருக்கிறாப்புல இருக்கும். கடைசியில சொல்லிட்டார் சுவாமி, எந்த முரண்பாடும் இல்லேன்னு சேர்த்து விட்டுட்டேன் என்னுடைய வியாக்கியானத்திலே முடிச்சு விட்டார். இது மற்ற வியாக்கியானங்களை பார்த்தா கிடைக்காது. இது ஸ்ரீபாஷ்யம் விசிஷ்டாத்வைத வியாக்கியானத்துல மட்டுமே இருக்கிறது. பூர்வர்கள்லாம் ரொம்ப ரசிகர்கள் தெரிவிப்பார்கள், சேராத ரெண்ட ராமானுஷர் எப்படி சேர்த்தார் தெரியுமா? மத்த பேரால சேராத வாக்கியங்களை சேர்க்க முடியல, இவர் மட்டும் இதி சர்வம் சமஞ்சசம்னு சேர்த்து விட்டார்னா ஏதோ பண்ணிருக்கார் ராமானுஜர். என்ன பண்ணார்? லக்ஷ்மி நரசிம்மன் ஆராத்திய தெய்வம் சுவாமிக்கு. அந்த லக்ஷ்மி நரசிம்மன் எப்படி இருக்கார்? தலைக்கு மேல ஒண்ணும் தலைக்கு கீழே ஒண்ணும், சேராத ரெண்ட சேர்த்தாரா? அவரிடத்திலேருந்து சேராதது சேர்க்கிற வரத்தை ராமானுஜர் பெற்றுனுட்டார். அதனாலதான் சேராத வேத வாக்கியங்களை தானும் சேர்த்தார் என்று சொல்லுவார்கள். அது ராமானுஜ வைபவமாக அடுத்த பாசுரத்தை சாதித்தார். அலைந்த பழ்வாய் வாழையிற்றோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராளன் இடம் கூர்ந்த உகிர் படைத்தவனான பகவான் நகத்தால வியாபாரம் பண்ணினவன். படிக்கே சொல்லுவார்கள், ஏன் பகவான் சக்கரத்தால கொன்னிருக்கலாமே, நகத்தால கொல்ல என்ன காரணம், மனுஷனாகவே பிறந்திருக்கலாமே, சிங்கவாழ் குன்றத்துல நிருசிம்மனா தோத்த என்ன காரணம், இதெல்லாம் வரம் வாங்கி வச்சிருக்கான் ஹிரண்யகசிபு. பிரம்மாவனிடத்திலே வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிட்டு மத்தவன் உயிர்த்தனத்தில் ஊந்தினான் பகவான். வரத்துல அவ்வளவு தூர சிரத்த, இவன் என்ன வரம் வாங்கி விட்டான் தெரியுமா? காலையில மரணம் கூடாது, மாலையில கூடாது, வாசல்ல கூடாது, உள்ள கூடாது, ஆகாசத்துல கூடாது, பூமியில கூடாது, மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாது, பிராணன் இருக்கிற வஸ்து என்ன கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத வஸ்து என்ன கொல்லக்கூடாது, எத்தனை உண்டோ எல்லாத்தையும் வரத்தை கேட்டுண்டா நடுங்கிறார் பிரம்மா. இப்ப இவனை முடிக்கவே முடியாதா, இவன் மாட்டி எல்லாத்தையும் கேட்டு வச்சுனுட்டானேன்னு. நல்ல வேளை கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், பூதேபியா த்வத் விசிருஷ்டேபியா, பிரமனே உன்னால சிருஷ்டிக்கப்பட்ட எதையும் என்ன கொல்லக்கூடாதுன்னு நான் மூச்சு விட்டார் பிரம்மா. காரணம் என்னன்னா, போனா போறது நல்ல வேலை எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கான், என்னால சிருஷ்டிக்கப்பட்டதுதானே கொல்ல முடியாதுன்னா என்ன சிருஷ்டித்த தத்துவம் இருக்கு சிவன் நாராயணன் அவன் பார்த்துப்பான் என்றுதான் அவனும் பிரம்மா பெருமூச்சு விட்டாரான். பார்த்தானே பெம்பெருமான், தன்னுடைய அடியவனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கணுமே, பிரக்லாதங்கிற அடியவன் இத்தூணிலே இருக்கிறான், அந்த வார்த்தையை உண்மை நிரூபிச்சாகணும். வேதங்கள் அத்தனையும் பகவான் எங்கும் இருக்கிறான், அந்த வார்த்தையை உண்மை நிரூபிச்சாகணும். ஆழ்வார்கள்லாம் நமக்காக நரசிம்மாவதாரம் வரும், அந்த வார்த்தையை மெய்ப்பிச்சாகணும். எல்லாத்துக்கு மேலே பிரம்மா கொடுத்த வரம்ங்கிற வார்த்தையும் உண்மையாக்கி ஆகணும். எத்தனை வார்த்தையும் ஒரே சமயத்தில் இப்ப பகவான் உண்மையாக்கி ஆகணும். உடனே பெரியவரத்தர் தெரிவித்தார், ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம், அஞ்சு மாங்கா நான் பார்த்ததில்லை. பகவான் ஒரே கல்லுலே பிரம்மாவனுடைய வாக்கியத்தை உண்மையாக்கி விட்டான், ஆழ்வார்கள் வாக்கியத்தை உண்மையாக்கி விட்டான், குழந்தை பிரகலாதன் வாக்கியத்தை உண்மையாக்கி விட்டான், சாஸ்திரத்தோட வாக்கியத்தை உண்மையாக்கினான். எத்தனை காய் ஒரே கல்லிலே அடிக்க, சத்தியம் விதாத்தம், சத்தியம் ஆக்குவதற்காக வந்து தோன்றினானாம் பகவான். அவன் எப்படி தோன்றிருக்கான், மனுஷன் இல்லே மிருகம் இல்லே, வரம் சரியா படுத்தா நரங்கலந்த சிங்க உரு, வாசல்ல கொல்லலே உள்ள கொள்ளலே, நடுவுல ரேழி எடைகளில வச்சுன்னு கொண்டுட்டான், படிக்கட்டு மேல உட்கார்ந்து விட்டா, அதனால பூமியில இல்ல ஆகாயத்திலையும் இல்ல, பகலில் ராத்திரி இல்ல, அந்தியம் போது சாயங்கால வேளையில அந்தி பொழுதுல கொன்னிருக்கிறான் பகவான், அந்தியம் போதில் அறிவுருவாகி. ஆக எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டான். நிமிச்சம் ஒன்னே ஒண்ணுதான், பிராணன் இருக்கிறதும் கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாததும் கொல்லக்கூடாதுன்னா. பார்த்தான் பெருமான், சரி நகத்தால கொன்னுடுறேன். நகம்ங்கிறது வெட்ட வெட்ட முளைக்கிறது இல்லையா, பிராணன் இருக்குன்னு சொல்லலாம், வெட்டச்சே வலிக்கலையோ இல்லையோ, பிராணன் இல்லையன்னு சொல்லலாம், பிராணன் இல்லையன்னு சொல்லலாம் வலிக்காதபடியாலே, பிராணன் இருக்குன்னு சொல்லலாம் வளரலபடியாலே. அதனாலதான் அந்த உயிரால் கீண்டான் பகவான், மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப சிலைக்கை வேடர் தெளிப்பராத சிங்கவேள் குன்னமே. சிலைக்கை வேடர், வேடர்கள்னா அந்த வழியில போயிட்டு இருக்கிறவர்களுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து அந்த சொத்தை கொண்டு போய் சிங்க பெருமானுடைய திருவடியில போடுறா. அவ ரெண்டு பேரும் போடுற சண்டை அந்த ஒலி குன்றாத திவமான மலைனார் திருவங்கியாழ்வார். நமக்கு சந்தேகம் வரும், வழிப்பறி கொள்ளக்காரால பத்தி இவர் எதுக்கு இவ்வளவு ஆனந்தமா பாசுரம் பண்ணிட்டு இருக்கார், வழிப்பறி பண்றது கூடுமான்னு தோணும். வைக்காதர் ரொம்ப அழகா தெரிவித்தார், இல்ல இல்ல இவர்களுடைய சொத்த கொள்ளையெடுத்து பகவான் திருவடியில போடுறார்கள் வேடர்கள். தானே பெருமை சொல்றார் திருவங்கியாழ்வார். அவர் மனசுல முதல்ல என்னமா, இது பகவானுடைய திவ்யதேசம், திவ்யதேசத்துல கொள்ளையடிச்சாலும் நல்லதுதான், கதியாராதனம் பண்ணாலும் நல்லதுதான், குளம் வெட்டினாலும் நல்லதுதான், இது முதல் அபிப்பிராயம். ரெண்டாவது சொன்னார், ஒண்ணுமில்லே பகவான் கண்ணனை என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, எஸ்யானுகிரகம் இச்சாமி
தசவித்தம் ஹராம்யகம். யார அனுகிரகிக்கணும்னு முதல்ல நான் முடிவு பண்றேனோ அவனுடைய சொத்தை முதல்ல நான் புடுங்கி விடுறேன். இது பகவான் பாகவதத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறான். சொத்து இருந்து பணங்காசு இருந்தா அவனை பத்தி நினைக்கவே மாட்டோம். அது கொலைய கொலையத்தான் பகவானை பத்தி நினைப்போம். ஆ சொத்தை முதல்ல வாங்கிவிட்டா பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும் இருக்கா? இந்த வேடர்களுக்கெல்லாம் பாகவதம் தெரியும், கண்ணன் சொல்லியிருக்கிற வார்த்தை தெரியும். அதனாலதான் போர்வாளுடைய சொத்தை முதல்ல பறிச்சு சிங்க பெருமான இடத்துல போட்டுடுறா, நாம அவன் திருவடிகளிலே கிடக்கணுங்கிறதுக்காக. என்ன ஆனந்தமா திருமங்கியாழ்வார் இந்த பாசரத்தை சாதித்தார். உணாவது பாசரம் எழுந்தவழ்வாய் வாழையற்றோர் கொளறியாய் அவனன் வாய்ந்த ஆகம். இந்த அவனனுடைய வாய்ந்த ஆகம் பெரிச பருத்து கிடக்கிற உடலாய்ந்த அவனனுக்கு பரியவாகி வந்த அவுணன் உடல் கீண்ட. திருப்பாணாழ்வார் தெரிவித்தார், நிசிம்ம பெருமானுடைய நகத்துக்கு நல்ல சோறு கிடைக்கணுங்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காளாம் இந்த அசுரர்களும் தேவர்களும் இந்த இரண்டு கசிபுவை. என்ன தன்னுடைய தோளுக்கு தகுந்தாப்புல ஆள் வரணும் இல்லையோ? இதான் ஒரு சின்ன ஜந்துவா வந்ததுன்னா நிசிம்ப பெருமானுக்கு வைபவம் போடும். அதனாலதான் நன்ன பெரிய வளர்த்து வச்சிருக்காள் இந்த கிரண்ய கசிபுவை. சொன்னார், வாய்ந்தவாகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்னும் அந்நியம் நின் நடலால் தேய்ந்த வேயம். எங்க பார்த்தாலும் குன்றுகள் மலைகள் உடைந்து கிடக்கின்றன. அபாரமா தீ கதிவினபடியாலே நெருப்பாலே சுட்டு பொசுக்கப்பட்டிருக்கிற மூங்கில்கள் காட்சி அளிக்கின்றன. ஓய்ந்தமா ஒண்ணு கிடைக்கிற தீர்த்தம் கூட இல்லாமல் அப்படி எப்படியும் விலங்கினங்கள் போயிட்டு போயிட்டு வந்து ஓய்ந்து போயினவே அப்பேற்பட்ட திவ்யதேசம் இதுனார். நமக்கு தோணும் உடனே வைக்காத தெரிவித்தார், வண்டின முரளும் சோலைன்னு ஸ்ரீரங்கத்தை கொண்டாடினாரே அதே போலத்தான் இந்த ஒண்ணுமில்லாத திவ்யதேசியம் கொண்டாடிட்டு இருக்காருனர். என்ன அர்த்தம்னா அது வண்டின முரளும் சோலைங்கிறதுக்காக ஆழ்வார் கொண்டாடலே, ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கிறான்ங்கிறதுக்காக. அதே போல இங்க குன்று உடஞ்சே கிடக்கட்டும், மூங்கெல்லாம் எரிந்தே போயிருக்கட்டும், பசுமாடுகளுக்கு ஒண்ணும் கிடைக்காது போட்டோம், அது திவ்யதேசம் அல்லவா? அது இது உது என்னலாவன அல்ல உன் செய்க என்ன நைவிக்கம், எது பண்ணாலும் திவ்யதேசத்துல உத்தேசம்ங்கிறதுக்காக தெரிவித்தாராம். இன்னும் அழகா ஆந்தரமான அபிப்பிராயம் சொன்னார். உள்ளரே பொருளாக பகவானுடைய கோபாகினியாலே ஹிரண்யங்கிற குன்று உடைக்கப்பட்டு ராட்சசர்கள்ங்கிற விலங்கினங்கள் எங்கேயும் போக முடியாமல் ஓய்ந்து போயின. அதத்தான் இந்த பாசரத்துல சொல்றாராம், தீ கதுவித்துங்கிறது நிசிம்மனுடைய தீப்பொறி, குன்று உடைந்ததுங்கிறது ஹிரண்யகசிபனுடைய உடம்பு உடைந்தது, மாவான விலங்கினங்கள்லாம் அப்படி எப்படியும் போயிட்டு ஓய்ந்து போயினங்கிறது ராட்சசர்கள் ஓய்ந்து போனது. இதைத்தான் இந்த போஷரத்திலே தெரிவிக்கிறார். மென்னபழ்வாய் வாழையற்றோர் கொளறியாய் அவனன் பொன்ன ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். இந்த மற்றொரு போஷரத்துல புனிதன்கிறார். என்ன புனிதத்தன்மை? தான் தன் சிஷ்யனை ரட்சித்தான்ங்கிறது மட்டுமில்லை, பிரகலாத வரதன்கிறது மட்டுமில்லை, அந்த பிரகலாதனை ரட்சிக்கிறேன்னு பேர்படுத்தி தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டான். தன் அடியவர்களுக்கு தான் வருவன் என்று அழ்வார் ஆடி ஆடி அகங்கரன் திசை வாடிப்பாடி கண்ணியல் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்று வாடிவாடும் இவ்வாழ்வுதலே அழ்வார் நரசிங்கா நரசிங்கான்னு வாடினாரே, அதற்காக சிவசாதித்தான். அப்பேற்பட்ட பகவான் ஆறெல்லாம் வாழ்த்துகிறார்கள். நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மானதிடம் பிரம்மா ருத்ரன் இந்திரன் குபேரன் முதலான எல்லா தேவர்களும் செங்கு வணங்குகிறார் வணங்குகிறார்களாம் திவ்யதேசமான அகோபலத்தை. திருவங்க மன்னனாலே அற்புதமா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதமான திவ்யதேசமான நிசிம்ப பெருமானுடைய திவ்யதேசம். அவனிடத்துல என்ன போய் கேட்கறான், எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா பிரகலாத் என்ன கேட்டான் தெரியுமா? கடைசியா ஒரு வரங்கேளுன்னு சொன்னான் நிசிம்ப பெருமான். ஒண்ணு வேண்டான், எலும்பே இல்லாத இழி பிறவி எனக்கு ஏற்பட்டாலும் உன்னிடத்துல அன்பு மாறாமல் இருந்தா போற நிசிம்மா, இதுதான் வேணும்னு கேட்டானே. நானும் மகோபலத்துக்கு சென்று அதைத்தான் கேட்க வேண்டும். போய் நின்னு கேட்டோம்னா கடைசியா ஒண்ணு கேட்டான் பிரகலாத், எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. என்ன வரம்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னிடத்துல வரம் கேட்காத வரத்தை கொடு, இதுதான் நீ கொடுக்க வேண்டிய எனக்கு வரம்னா. நாமும் அகோபிலத்திலே பகவான் நிசிம்ம பெருமானை சேவிப்போம். அழகிய சிங்கர்களான அந்த ஜீயர் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் நாமும் அவர்கள் அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்களாகி அகோபிலம் திவ்யதேசத்து பகவானையும் அடியார்கள் எல்லாரும் போய் சேவிக்க வேணும். நவ நிருசிம்மர்களையும் சேவிங்கோ, உக்ரஸ்தம்பத்தையும் போய் சேவிச்சு பாருங்கோ. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏறி இறங்கிறதுக்கு நினைச்சு விடலாமல், ஒரு கஷ்டத்தை பார்த்தானா பிரகலாதனுக்கு தோன்ற செய்தே அவன் சிரமம் பார்க்காத வந்துட்டான். இனிமே நாம பண்ண வேண்டியது நாமும் சிரமம் பார்க்காமல் பகவானை போய் சேவிக்க வேண்டும். முன்னாடி இருந்த சிரமம் எல்லாம் இப்ப கிடையாது. இந்த உடைந்தமா இந்த போக முடியாதம்மா இந்த உடைந்திருக்கிற குன்றெல்லாம் இப்ப இல்லை, இப்ப அழகா ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஏற்பாடு பண்ணினவர்களுடைய திருவடி தாமர்களுக்கும் நிசிம்ம பெருமானுடைய திருவடிகளுக்கும் இதனையே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரகலாதன் என்ன கருடன் என்ன இவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அகோபிலத்தினுடைய பலத்தாலே அகோபிலத்தினுடைய அனுகிரகத்தாலே அடியார்கள் வாழ வேணும், அரங்கநகர் வாழ வேணும், சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ வேணும், எல்லாரும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பொத்து இன்புறுவர் என்று சொல்லி அடியனுடைய வார்த்தையை முடிவிறுத்துகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தி.